like damn, I always feel like I could break now. But I never let it take me to that place now. I won't ever let my thoughts get away now. I got better things to do, picking fate now. I just wanna be the best, call me great now. I don't know if I'm okay or insane now. I remember better days on the playground. Hoping I can find my way to even when I'm feeling down. I fight, even when I don't know what is right. I'ma pick a side, and I'ma take pride. I will decide my fate and I will never let them tell me who I am. If you try to shape me, I'll be damned. Planet on the ground is where I stand. Never give up, that was always the plan. It's so cold outside, I'm alone, I'm alright. It's so cold outside, I'm alone, I'm ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஸ்ட்ரீம் நண்பா. லெட்ஸ் கோ ஃபார் ஏபெக்ஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஃபர்பு வா ஃபர்பு. வெல்கம் டு த ஸ்ட்ரீம், த கேம் ஆஃப் டேத். வாங்க வாங்க ஜெஸ்எக்ஸ் கேமிங் வாங்க. வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். இங்கே ஏபெக்ஸ் மொபைல் ஒன்றா சூன் வந்துடும். அது வரைக்கும் பேட்டா டெஸ்டிங் தான், சும்மா ஆடிட்டு இருக்கேன். நல்லாயிருக்கு, அதனால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போயிடலாப்பா. லெட்ஸ் ஐயோ எங்கே காணும் அந்த வருக்கு. Let's go. உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன கிராஃபிக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா என்ன லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்கு சவுண்டு. ஆ ஓகே ஃபைன். ஒரு நிமிஷம் கேம் சவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்க, லைட்டாக கம்மி பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பிட்ஃபயரோட ஸ்கின். வாவ், டெய்லி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லெஜெண்டரி டோக்கன்ஸ் ஐடி, நேம் கார்டு ஐடியா. ஓகே, இதுலேயும் ஃபர்தராக ரூம் மேட்சஸ்லாம் வரும் வரும் நினைக்கிற வடக்கு ஐயோ டூடெக்ஸ் வாங்க. வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. அது மைண்ட் கிராஃப்ட் மட்டும் ப்ரோ, கொஞ்சம் மண்டே மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஆக ப்ரோ. அப்படியே லேர்ன் போடுவோம், கற்றுப்போம், பழகிப்போம். ஆஸ் யூஷுவல் இதில் இருக்கிற மாதிரி தான் டோக்கன்ஸு. மிஷன்ஸ் முடிக்க முடிக்க நம்மளுக்கு வந்து லெஜெண்டரி டோக்கன்ஸ் கிடைக்கும். ஸோ யூ கேன் பை த ஸ்கின். ஸ்கின்னும் இதை வச்சே வாங்கலாம், கேரக்டரும் இதை வச்சே வாங்கலாம். எனக்கு இதுதான் நினச்சாலும் சிரிப்பாக வருது. ஏன் யா P2020 ஸ்கின். அது லேடி ஜஸ்டிஸா ஏறு பாரு. யூசர் சேவையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல இன்னைக்கு என்ன டாஸ்க்கு பார்த்துட்டு நான் ஃப்ரீ தான் யா. இனிமேல் செமஸ்டர் ஓவர். ஓகே ஓகே, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நைஸ். அப்போ வாங்க கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு மைண்ட் கிராஃப்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லி தாங்க. அப்போ தான் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ண முடியும். அதை வச்சு எதுவுமே தெரியாது. ஏபெக்ஸ் ரிலீஸ்டா யா இது? ஆமாம், ரிலீஸ்டு. ஆனால் வந்து பேட்டா வெர்ஷன் தான், அஃபிஷியல் ரிலீஸ் வந்து இன்னும் இருக்குது. இப்போதைக்கு நான் பேட்டா டெஸ்டிங் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லியும் இதை பாருங்கள், டெய்லியும் ஒரு ஒரு மிஷன்ஸ் இருக்கும். ஒரு கேரக்டரை வச்சு, ஒரு கேரக்டர் வச்சு இல்லை, டெய்லி அந்த மிஷன்ஸ். இது வரைக்கும் முடிச்சிட்டேன். இன்றைக்கி டே 3. இன்றைக்கி என்னென்னா ப்ளே 2 கேம்ஸ் டுடே, டீல் 200 டேமேஜ். ஐயா போ, இன்றைக்கி 2000 டேமேஜ், 2K டேமேஜே போடலாம். அது முடிச்சுனா நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் தருவாங்க, 300 டோக்கன்ஸ். டே 8 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் எண்டாயிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அஃபிஷியல் ரிலீஸ் தான். அதுக்கப்புறம் சும்மா ஐப் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் எப்படி இருக்குது, லோடு இருக்குன்னு. லெஜண்ட்ஸ் இப்போதைக்கு நான் எந்த கேரக்டர் வாங்க போகிறதில்ல. இதுக்கு மட்டும்
ஏதாச்சும் ஸ்கின்ஸ் வச்சு வாங்கலான்னு இருக்கேன். 12K இருக்கு. இது 20K நினைக்கிறது அன்லாக் பண்ணுறதுக்கு. ஆமாம், 20K. ஸோ ஏதாச்சும் ஒரு நல்ல ஸ்கின்னாக பார்த்து பை பண்ணுவோம். இது பிடிச்சிருக்கேன் எனக்கு, சேர்த்து வச்சு பார்க்குவோம். பை பண்ணுவோம். சரி ஓகே, மேட்சுக்கு போகலாபா. ஒரே ஒரு மேப் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. வா ப்ரோ, சர்வர் இருக்கு என்கிட்ட, சேர்ந்து ஆடுவோம். ஆடும் ஆடும். ஆனால் டியூஸ்டே ஏபெக்ஸ் நியூ சீசன் ரைட்? ஆமாம் கண்டிப்பாக, இன்னும் 4 days மோர் இப்போ நியூ சீசன். பாண்டியன் ப்ரோ வாங்க ப்ரோ, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். ஓகே ஓகே, எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நீ என்னாகுது 3. ஆக்டேன் எடுக்கலாமா? ஐயோ ஏ, ஆக்டேன் எடுக்காதடா, எனக்கு வேணும்டா. டேய் அடே அடே அடே, ஐயோ எடுத்துட்டானே. நான் ரைட் தான் எடுக்கணும். ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? சரி தல, நீ ப்ரோ பிளேஸ் காட்டு, நான் சாப்பிட்டேன். எங்கே ப்ரோ பிளேஸ், இதில் போனாலே எல்லாம் பாட்டு தான் வருது. இன்னும் சூன் வந்துடும், ஏன்னா எல்லாருக்கிட்டேயுமே கொடுக்கலப்பில்ல, சில பேர்கிட்ட தான் அக்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சூன் எல்லாருக்கும் பிளேயபிளாக வரும். ரைட்னஸ் ஏற்றி வச்சுரு, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. என்னது, நோ டேட்டாவா? ஆமாம்ல, எதுவுமே செட் பண்ணல. அங்கே போய் நான் தான் சாம்பியன். ஏன்னா முந்தா நேற்று நைட்டு ஒரு மேட்ச் போட்டு வந்தேன், சரியான மேட்ச். அதனால் ஐ எம் த சாம்பியன். எங்கடா இறங்கலாம்? பிங் பண்ணுங்க. ஓ, இவன் தான் லேண்ட் பண்ணுறான் போல. ஆனால் ஓகே தான் எனக்கு தெரிஞ்சல கிராஃபிக்ஸ்லாம். ஆனால் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், அப்டேட் பண்ணுவாங்க. ஏன்னா பத்தாது, ஒரு மொபைலுக்கு கொண்டு வரும்போது பாருங்க, இப்போ தான் லோடே ஆகுது எனக்கு சிலதெல்லாம். ஆக்சுவலாக சார் எங்கே போயிட்டு இருக்காரு எனக்கு இப்போ வரைக்குமே தெரில. சரி, இந்த மாதிரி ஆச்சு கேவலமான இடத்துல இறக்கி விடுவான்னு. அதேமாரி பிசியில் இருக்க மாதிரி ஸ்லைடிங் ஆப்ஷன் எல்லாமே இருக்கு. யாரோ இருக்கிறாங்கன்னு தெரியுது. என்ன சவுண்டு அப்படி கேட்குதோ? ஆக்சுவலி இது எப்படி பிடிக்கிறது? என்னடா பிடிக்கிற ஆப்ஷன் கொடுக்க முடியாது. ஆ, அது இருக்கு. ஓகே, P2020 கொடுத்துட்டானுங்க. டீஸ் ஒரு முக்காவாசி பாட்டா தான் இருக்கும். டிபிபிக்கு மாற்றுங்க, டிபிபியில் தானே இருக்கு. டே கால் பண்ணார், ஏன்டா ஆக்டர் சும்மா இருடா. இதுதான் இருக்கானுங்க. இது டிபிபி, இது வந்து எஃபிபி மோட். ஓகேங்களா? தேர்ட் பர்சன் வியூ, எஃப் ஃபர்ஸ்ட் பர்சன் வியூ. ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நாக்கு. இது எபிலிட்டி யூசேஜ். பின்னாடி போயிட்டு ஹீல் பண்ணிட்டு வரலாம். எத்தனை பேர் தான்டா வருவீங்க? ஆகா, என்னமா வச்சிருக்கான் லைட்டு, நம்ம டீம்மேட் கலக்கிறானே.
நான் கில்லீடரா நம்ப முடியவில்லை கில்லீடர்லாம் கொடுக்குது பங்கு தமிழில் செக் பண்ண ஆமாம் 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அது அது அடிக்கடி மாறுது அதை நான் பார்த்தேன் அது யூடியூப் யூடியூபோட பக் அது நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் இதை தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் யுகேஷ் சொல்கிறதுக்கு அது ரெசல்யூஷன் வந்து 144p மாறிடும் அது அடிக்கடி அது யூடியூபோட பக்கு பா நான் எதை பண்ண முடியல ஹாய் ப்ரோ ஜோசப் வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் இப்போதைக்கு பேட்டா டெஸ்டிங் மட்டும்தான் போயிட்டு இருக்குது சூன் வந்து எல்லா மொபைல்ஸ்க்கும் ஹையன் மொபைல் லோயன் மொபைல்ஸ் எல்லாத்துக்குமே வரும் ஆனால் அதுக்கு தான் வெயிட் பட்டு இருக்கு பார்ப்போம் இதுக்கு தான் ஆக்டேன் எடுப்பேன் எப்பயுமே ஸ்லோவாக இருக்க போகுதுன்னு சாப்பிட்டீங்களா ப்ரோ எந்த சாப்பாடு சாம்பார் முட்டை இறால் வறுவல் நீங்கள் 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 என்ன சாப்பிட்டீங்க வா யுகேஷ் வெல்கம் டு திஸ் டீ சாப்பிட்டியா இருக்கீங்க யாரோ என்ன பார்க்குறாங்களாமா யாரோ ஸ்னைப்பர் ஷாட் வைக்க பார்க்குறாங்க என்ன ஓ இதில் சிங்கிள் ஷாட் வரியா வா நைஸ் ஓ அதை தான் ப்ரௌலரில் மாற்றிக்கிறேன் ஏய் சார் அது நிற்கிறது பின்னாடி இது ஒரே ஒரு ஓ ஒரே ஒரு ஃபார்மேட் தான் விட்டுருக்காங்க இதுக்கு வந்து ஃபுல் ரவுண்டு சிங்கிள் ஷாட் இருக்குது பட் ஆனால் இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்குது அவைலபிளாக இல்லை ப்ரோ டுமாரோ பேட்டா க்ளோஸ் பண்ண போகிறாங்க ப்ரோ அதான் நினைக்கிறேன் டுமாரோ எனக்கு சரியாக தெரில நான் க்ளோஸ் பண்ண போகிறாக்கு தான் அதுக்கப்புறம் அஃபீஷியல் ரிலீஸ் வரும் ஏன்னா எல்லா இடத்துலையுமே இந்த ரிவ்யூஸ் கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ எல்லா ஸ்டீமர்ஸும் பண்ணுறத பார்த்து என்னென்னலாம் இதில் ட்ராபேக்ஸ் இருக்குது ப்ளஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏன்னா ரெண்டு டெஸ்டிங் போவோம் எப்பயுமே ஆல்ஃபா தென் பீட்டா ஆல்ஃபா டெஸ்டிங் கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சாங்க ஸோ பீட்டா டெஸ்டிங் வந்து இப்போ ரேண்டமாக பிளேயர்ஸுக்கு கொடுத்து டெஸ்டிங் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அஃபீஷியலாக வந்துட்டேன் ஜோனுக்கு போயிட்டு இருக்கேண்ணா வர வரேன் செல்லும் மற்றபடி அந்த ஹீலிங் பண்ணுறது ஷீல்ஸ் போடுறதுலாம் அப்படியே அக்யூரேட்டாக வச்சுருக்காங்க அது சவுண்ட் டிசைன் சவுண்ட் டிசைன் பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன் சவுண்ட் டிசைன் அல்டிமேட்டாக இருக்குப்பா பெரிய லெவலில் இருக்குது ஓகே இப்போ கை ரெஜிஸ்டர்ட் இன் பிளே ஸ்டோர் வென் இட்ஸ் அவைலபிள் ஃபார் டவுன்லோட் அது முன்னாடியே ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கணும் யுகேஷ் இப்போதைக்கு அந்த ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு ரேண்டமாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ சூன் ஒரு ஃபியூ மந்த்ஸ்லாம் கிடையாது ஃபியூ வீக்ஸில் எல்லாருக்கும் அவைலபிளாக வரப்போகுது பிளேயபிளாக வேணா எல்லா கில்ஸையும் ஸ்டீல் போட நாலே நாலு கில்லு தான் எடுத்திருக்கேன் அடே ஏன்டா அப்படி பண்ணுற அதேமாரி வந்து டெட் ஆகிட்டாங்கன்னா அவங்க கார்டு எடுத்துகிட்டு ரீஸ்பான் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது ட்ராபேக்னு சொல்ல பார்த்தா இதில் வந்து கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம்னு தோணுது மற்றபடி இட்ஸ் அ பர்ஃபெக்ட் கேம் அப்படி தான் நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா ஓகே பேக் பேக்கில் ஏதோ அதிகமாக இருக்குது
Healing. Okay, fine. Da 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 da. உங்கள் கெஸ் என்ன ப்ரோ, எப்போ குளோபல் ரிலீஸ் ஆகும்னு தெரியலையே ப்ரோ. தெரிஞ்சால் நான் சொல்ல போகிறேன், ஆனால் ஃபியூ வீக்ஸ் ப்ரோ, மந்த்ஸ்லாம் போகாது. இந்த மந்த் எண்டில் விட்டுருக்காங்களா, நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளார கண்டிப்பாக வந்துடும். வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நான் ஸ்ட்ரீம் பண்ண பார்க்குறேன். எனக்கு மொபைல் ஆடுதுக்கேன், அது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எமுலேட்டர் இருந்தால் சூப்பர், ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஃபைன். எலிமினேட்டட். ஸ்கெட்சி இல்லையே வந்துடுச்சு. ஆன் இண்டியன் ஃபேவரட் ஓட் இண்டியன். ஹேய் ஹலோ ஹலோ ஹலோ. அவனா வரான், அவனா தண்டு போகிறான். அவனை யோசிக்கிறான் என்னடா நடக்குது. கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோ, வாங்க ப்ரோ, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு. ஹாயா ப்ரூட்டு, வா வெல்கம் டு த ஸ்ட்ரீம். லாஸ்ட் டூ மேட்சஸ் சாம்பியன், நைஸ். வா 1.5K டேமேஜ். சம 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 போர்ட்டல் போடுற இங்கிருந்து நம்மால் போர்ட்டல் எடுப்பார் இப்போ. ஆனால் போர்ட்டல் கொஞ்சம் தெரிஞ்சு காட்டு இருக்கலாம்னு தோணுது. பாருங்க நல்லா இருக்க, நல்லா இல்லைன்னு சொல்ல வரல. ஓகே, பட் இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கலாம் தோணுது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஐ எம் கம்மிங் ப்ரோ. ஆ ஓகே ஓகே ப்ரோ, ஐடி மட்டும் சொல்கிறீங்களா, நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். ஆ ஆமாம் ப்ரோ, கிங் ஆஃப் ஃபயர் தான், கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோ. இல்லைன்னா ஐடி சொல்லுவா ப்ரோ, தமிழ் விஜே ப்ரோ. என்னோட ஐடி வந்து தமிழ் விஜே. நீங்கள் வரீங்கன்னா சொல்லுங்கள் ப்ரோ, நான் எக்ஸிட் பண்ணிடுறேன். 8 ஸ்குவாட் தான் இருக்குது. த்ரீ கில். பாசிவ். ஐயோ யோ யோ, என்ன இப்படி அடிக்கிறாங்க. ஐ நீட் டு ஹீல். அடி ஆக்டேன், கொஞ்சம் பார்த்துக்கோ. தமிழ் விஜே நேம் ரைட்டா ப்ரோ? இது ப்ரோ இதில் போட்டிருக்கேன் பாருங்க, தமிழ் விஜே டைட்டில் அந்த நேம் ப்ரோ. THAMIZH விஜே ப்ரோ, இது அப்படியே வந்துடுறேன் இருங்க. முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் 5 ஸ்கொயர்ஸ் மோர். உங்கள் டிஸ்கார்டு வந்துடுவா ப்ரோ. பேட் எலிமினேட்டட்.
layer. Passive, passive, passive. I need to heal. Yaar pa adu adikiradu ayyo shield swap panna nenchen shield swap panta One second. Passy. எப்படி அடிக்கிறாங்க ஓகே ஓகே ஜெஷன் நோ ப்ராப்ளம் ஏ சாம்பியன் வேற லெவல் இருங்க செக் பண்ணுறேன் மேபி இதனால் கூட இருக்கலாம் 120p நான் செக் பண்ணுறேன் நான் மொபைல் ஸ்ட்ரீமிங் தான் பண்ணுறேன் நான் மிரரிங் மாதிரி ஸோ அதனால் கூட இருக்கலாம் உங்களுக்கே எப்படி லேக் ஆகுது ப்ரோ லேக் இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ அது ஸ்டீம் பண்ணும்போது மேபி லேக் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் டைரெக்டாக இது மிரரிங் ஆப் வச்சு தான் மிரர் பண்ணிட்டு இருக்கேன் பிசிக்கு அதுக்கு டிவைஸஸ் ஒன்றும் வாங்கணும் அதுக்கு ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ சூன் ஆர்டர்ஸ் வந்ததுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும் பை பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரோ நான் அப்படியே வந்துடுறேன் இருங்க தமிழ் விஜே டிஸ்கார்ட் ஹலோ கேக்குதுங்களா ப்ரோ கிங் ஆஃப் ஃபைவ் ஓகே ப்ரோ புரியல ப்ரோ சோ என்னாச்சுன்னு தெரியலையே இருங்க வாய்ஸ் ஆனால் நான் மாற்றிட்டு வரேன் வேறு சேனல் போயிட்டு ஹலோ ப்ரோ இப்போ ஓகேவா காட்ஸே வைட்டி ப்ரோ வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ஹலோ கேட்குதுங்களா ஏன் அவர் பேசுறது எனக்கு கேட்கலன்னு தெரியலையே ஓகே இருங்க வேற வாய்ஸ் மாத்திட்டு வரேன் ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா ஏன் அவர் பேசுறது கேட்கல வேர்ல்ட் சேஜ் ஜாமாமா வேர்ல்ட் சேஜ் மட்டும் தான் இப்போதைக்கு விட்டுருக்காங்க ஏன் என்னாச்சுன்னு தெரியலையே ஹலோ ப்ரோ கேக்குதுங்களா கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோ சலவாட்டி அபெக்ஸ் ஓபன் பண்ணும்போது ஃபோர்ஸ் ஆஃப் ஃபயர் ஓ ஓகே ஓகே ஆமா ஆமா மொபைல் மொபைல்ல மட்டும் தான் பண்றீங்களா பிசி நோ பிசி நஹி ப்ரோ எதுக்கும் அடிஷனல் பிசியும் வச்சுக்கணும் ப்ரோ ஏன்னா மேக்ஸிமம் ஏதாச்சும் ஆடும்போது ரேண்டம் கேம்ஸ் ஏதாச்சும் பண்ணும் போதுமே பிசியில் ஸ்டீமிங் பண்ணணும் மொபைலில் ஆடணும் அதே மாதிரி வச்சுக்கணும் ப்ரோ அதான் ப்ரோ சரி ஒரு பட்ஜெட் பிசி பில் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 45K பார்த்தேன்
பட் சரி வரல அதுவும் எது எடுத்தாலும் ஒரு லிமிட் மேல பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஆகுது எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 லட்சம் போடணும் பெட்டரான கம்பேட்டபிளான ஒரு பிசி ரெடி பண்றதுக்கு கண்டிப்பா பட்ஜெட் அதிகமா தான் ஆகும் ப்ரோ சொல்றீங்களா ப்ரோ நான் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் THAMIZVJ bro அதான் தட் நே விஜே தட் இட் இஸ் செட் கொடுத்தா சாரி நேம் லெஸ் நாட் எக்ஸிட் னு வருது சரி என் பேர் சார் ஓகே bro என் பேரு கிங் bro கே மட்டும் பெருசு ஓகே கிங் எழுதிங்க பிரச்சனை அது அப்புறம் ஓ ஆஃப்க்கு ஓ பெருசு ஓகே அதுக்கு அப்புறம் ஃபயர்ல எஃப் பெருசு ஸ்பேஸ் இல்ல தான bro ஸ்பேஸ் கிடையாது அப்புறம் ஒய் டிப் வந்து ஒய் மட்டும் பெருசு bro ஓகே சோ கிங் ஆஃப் ஃபயர் ஒய்டி அதுல எல்லாத்துலயும் முதல் எழுத்து மட்டும் பெருசு மத்தெல்லாம் சின்னது கொடுங்க ஓ இது தனியா வேற எங்கேயோ போகுது ப்ரோ இருங்க கிங் ஆஃப் ஆ பார்த்துட்டேன் ப்ரோ ஆ ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன் ப்ரோ ஏபெக்ஸ் மொபைலா ப்ரோ ஆமாம் ப்ரோ மொபைல் பீட்டா டெஸ்டிங் மட்டும் போயிட்டு இருக்கு அஃபிஷியல் லான்ச் வந்து ஸோ ஆ இன்வைட் கொடுங்க இன்வைட் கொடுங்க ஓ நீங்களே அது தானா நான் அவனும் அதே ஆனா ஆக்டேன் தான் இப்ப ட்ரை பண்ணிட்டேன் வாவ் சாம நான் சும்மா ஒரு ஒரு ரெண்டு நாள் தான் ஆடுன அதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிட்டு ஏனா பிசில நிறைய மிஷன்ஸ் இருக்கு போறது பாசிவ் வந்து ஜெட் பேக்கில் இருந்து குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு பறந்து போகிறதுக்கு அப்புறம் டாக்டிக்கில் வந்து அந்த கிளஸ்டர்ஸ் வெடிக்கிற மாதிரி மிசைல்ஸ் போடுறது சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா ஆ ஓகே ப்ரோ ஐம் ரெடி தமிழா ப்ரோ நீங்க மிஸ்டர் கிரீட் இல்லையே எப்படி ஜாயின் ஆறனா உங்க ஃப்ரெண்டா ஆ எனக்கு இந்த மாதிரி போட்டுறேனா நிறைய 22 பேர் கிட்ட கொடுத்துட்டாங்க நைஸ் ப்ரோ ஆக்டேன் தான் ட்ரை பண்ணேன் ஏன்னா ஆக்டேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இப்போதைக்கு ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் தான் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன மொபைல் ப்ரோ யூஸ் பண்ணுறீங்க இங்கா ஃபைவ் ப்ரோ சாம்சங் கேலக்ஸி S9 ப்ளஸ் வாவ் நைஸ் ஐ திங்க் PUBG விளையாட முடிஞ்ச எல்லாரட்டே விளையாட முடியும் ப்ரோ அப்படிதான் சார் அப்படினா ஓகே ஆமா வெரிஃபைட் யூடியூபர் ஆமாமா கிங் ஆஃப் ஃபயர் அவரே தான் அங்க பாருங்க அப்படியே என்னென்ன பக்ஸ் கிராபிக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதை மட்டும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க நினைக்கிறேன் வேற ஏதாச்சும் மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்திருக்கோம் உங்களுக்கு கேட்க தெரியதா ப்ரோ சவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கல ஆ கேக்குது ப்ரோ சவுண்ட் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கல கிராஃபிக் அட்ஜஸ்ட்மென்ட் கொடுக்கல ஓகே கைரோ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் மூவ் ஆகுது அதுக்கு அப்புறம் வேற என்ன பண்ணாங்க நிறைய சாட்ட பண்ணி வச்சிருந்தாங்க யாராவது ரிப்போர்ட் பண்ணிட்டேன் ஓகே கண்டிப்பா மேஜர் அப்டேட்ஸ் வரும்போது நம்மளோட எல்லா குறைகளையுமே மாத்தி தருவாங்க நினைக்கிறேன் பாப்போம் ஏபெக்ஸ் எப்படி ப்ரோ டவுன்லோட் பண்ணுறது அது சில மொபைல் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் ரேண்டமாக விட்டுருக்காங்க ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு கிடைக்காம போயிடுச்சு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் ப்ரோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஆ ஓகே
எங்கனா போலாம் போங்க. ஐ அம் ரெடி வித் திஸ். எங்கனா போலாம். அந்த 2D லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லாடா சொல்லு ப்ரோ. நீ தான் இந்த கேம் அதிகம் விளையாடுறாளே. நல்லடமா. கேபிடல் சிட்டியே போலாம் ப்ரோ. தோ பிங் பண்ணிருக்கேன் மேப்ல. எழுத்தை தொட போறேன். மறைஞ்சிருச்சு. மேல மட்டும் லேண்ட் பண்றாதீங்க. அது அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் தி ஏன் ஒண்ணுமே இருக்காத மேல. இல்ல இல்ல அது அவுட் ஆஃப் தி சைடு. அது மேல நின்னா கொஞ்ச நேரத்துல இறந்துரும். என்ன சொல்றீங்க? ஆமா ப்ரோ, இது பிசில அப்படி இருக்கு. இதுல அப்படியான்னு தெரியல. மேல அவுட் ஆஃப் தி ரேஞ்சில வந்து நின்னா நம்ம டெட் ஆயிடும் கொஞ்ச நேரத்துல. 20 செகண்ட்ஸ் மூணு பேர் வேடிக்கை பாக்குறாங்க ப்ரோ. என்ன வந்து அப்புறம் என்னமோ இல்லை நினைச்சேன். ஒரு நாக்கு ப்ரோ. ஓ அதுக்குள்ள ஃபைட் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்கிட்ட கண்ணு இல்லை. என்னங்க நினைச்சிருக்கேன்னா எல் ஸ்டார் அகைன் நாக் லாஸ்ட் ஒன். குவாட் வைப் ப்ரோ. என்ன ப்ரோ சொல்ற? இதோ பாருங்க, இதோ மேல பாருங்க பாக்ஸஸ். இதெல்லாம் தப்பாச்சே, ரொம்ப மோசமா விளாட்றப்பயோ. இது டெய்லி ஆடினதால அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. மற்றபடி ஓகே தான். பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சிலது ஒரு பாட்ஸ் ரெண்டு பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. பிகாஸ் இங்க பிளேயர்ஸ் அதிகம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு ஒரு ஒரு குரூப் தான் பிளேயர்ஸா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவ்வளவு பேர் உள்ள ஆட் பண்ணல அவங்க. Someone is coming. இரு ப்ரோ இரு. ஓகே. ப்ரோ இந்த ஷீல்ட் வந்துருச்சுனா என்ன ப்ரோ பண்றது? அடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஆமா, அதுக்கு என்ன பண்ணனும்னா சுத்திட்டு அவங்க ரொட்டேட் பண்ணுவாங்க நம்ம பாத்து அடிக்கிற மாதிரி. அப்ப மூவ்மென்ட் கொடுத்து ப்ரோ யாரால ஏம் பண்றாங்களா? அப்படிங்களா? ஓகே. சோ க்ளோஸ்ல தான் இருப்பாங்க. அவன முடிச்சு விட்டுருங்க மேல போயிடு. அவன்ட்ட ஏதாச்சும் ஆமோஸ் ஏதாச்சும் இருக்கும். சூப்பரா இருக்கும். இந்தாங்க தமகன்னது கண்ணா. சென்டினல் எடுத்துக்கறேன். நான் சொல்றேன் எனக்கு என்னது ஸ்பிட்ஃபயர்னு ஒரு கன். அப்பா ரொம்ப குச்சிச்சி. ஆமா ப்ரோ, அது ஓபி கன் ப்ரோ. அது அடுமோது விஷால் வாங்க ப்ரோ. அவ்வளவு தூரத்துல அடிக்கிற அசரவே இல்ல ப்ரோ. நான் கைரோ ஆஃப் பண்ணிட்ட ஃபுல்லா. கைரோ இல்லாம தான் விளையாடுறது. ஆமா ப்ரோ, எனக்கும் கைரோ செட் ஆகாது. ப்ரோ இத தான் கேட்கணும் நினைச்சேன். ஒரு இடத்துல எனர்ஜி ஏத்த முடியும், எனர்ஜி ஏத்த முடியும். நீங்க அது எங்க ப்ரோ இருக்கு? எந்த எனர்ஜி ப்ரோ? புரியல. நம்மளுடைய ஃபுல் எனர்ஜி 93 அது மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. அதை சொல்கிறேன். ஆ அதுவா? அது அல்டிமேட் ஆக்சிலரன் ப்ரோ. அது எங்கேயாச்சும் கீழே இருக்கும். அது அது வந்து 50% தான் ஏற்றும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் டவர்னு ஒன்று இருக்கும். அது வந்து 100% ஏற்றி விடும். அந்த சார்ஜ் டவர் இந்த மேப்பில் இல்லை ப்ரோ. கிங்ஸ் ஆஃப் கேனியன் ஒரு மேப்பில் இருக்குது. அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏற்றிருக்கலாம். ஷீல்ட் செல்ஸ் எதுக்கு ட்ரெய்னிங் வைக்கிற? எஃபிபி பிடிச்சிருக்கா இல்ல டிபிபியா ப்ரோ உங்களுக்கு? எல்லாரும் சொன்னா திட்டுவாங்க இந்த கேம்ல டிடிபி தான் நல்லா இருக்கும், சே எஃபிபி தான் நல்லா இருக்கும். ஆனா மொபைல்ல எனக்கு டிடிபி. எனக்கு டிடிபி தான் ப்ரோ. எனக்கு எஃபிபி ஒத்து வரல. ஏன்னா ஸ்கிரீன் ஆல்ரெடி சின்னது. நாம என்ன பண்றோம் நமக்கு தெரிஞ்சாதான் நமக்கு அடிக்க முடியும். கரெக்ட். நாங்க எழுதி போட்டா உங்களுக்கு என்னடி என்ன அடிக்கிறாங்க? இருந்தாலும் சரி. வந்தா ப்ரோ, வந்தா ப்ரோ. காலை என்ன சொல்ற? நான் சுட்டுக்கறேன். ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் வைங்க ப்ரோ. நைஸ். நாக் பண்ணிட்டேன். இப்ப பாருங்கலாம், ஒரு ரொட்டேஷன் கொடுத்தானா வந்து பிளேயர் இல்லைன்னா பாட்டு. நீங்க அடிக்க போயிட்டு பின்னாடி இருந்த சுடுங்க. பின்னாடி அவ்வளவுதான் ப்ரோ. இது வேற வழி இல்லையா இவங்க இந்த ஷீல்டு போடும்போது ஈஸியா கொள்றதுக்கு? அதுதான் ப்ரோ, பின்னாடி போயிட்டு அவங்க ரொட்டேஷன் கொடுப்பாங்க. நைஸ் நைஸ் ப்ரோ. ஷீல்ட் ஏத்திங்க ப்ரோ. ஒரு ஷீல்டு கம்மியா இருக்கு பாருங்க. என்கிட்ட ஷீல்ட் இருக்கு.
ஒரு ஷீல்ட் மட்டும் ப்ரோக் ஆயிருந்தா ஒரு ஷீல்ட் போடணும். ஆக்டின் ஏன் ப்ரோ பெருசு எடுத்தா மொத்தமா ஏத்திடுறீங்க அந்த மாதிரி போடுறேன். அந்த ட்ரைனிங் வைக்கல ப்ரோ, ட்ரைனிங் வச்சிருந்தா நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சத்தியா இருந்தா எல்லாருக்கும். இந்த பாருங்க ஆக்டேனோட ஸ்பீடு இதுதான். ஆனா ஸ்கிரீன் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு ப்ரோ, ஒரு மாதிரி கிரீன் கலர்ல இருக்கு, கிரீன் ஷேட்ல. இதெல்லாம் தேவையே இல்லையே, நாங்க இதை போட்டுட்டு உங்க கூட ஈக்குவலா விடுவோமே. அதேதான் புரியுதா? இந்தாங்க இதை எடுத்து பாருங்க, ஜம்ப் பேட். ஒண்ணுமே ஆகல. ஃபினிஷர் இல்லையா? ஆ இல்ல ப்ரோ, ஃபினிஷர் விடவே இல்ல ப்ரோ. அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபினிஷர் இருக்கும்னு. ஆ கரெக்ட் கரெக்ட், ஃபினிஷர் உள்ள எமோட் உள்ள பாத்தீங்களா? லேண்டிங் பண்ணும்போது ஒரு எமோட் இருக்குல ப்ரோ, அதுவும் விடல. அது பிசில இருக்கு. இப்ப கிரவுண்ட் எமோட் கொண்டு வந்துட்டாங்க ப்ரோ. கிரவுண்ட் எமோட் இப்ப PUBG-ல போனால ப்ரோ, அதுவும் வந்து இப்ப பிசில வர போகுது. தோ மே 4 அது அது மாதிரி வந்து ஊதரமா நெருப்பை கீழ போட்டு ஊதர மாதிரி அந்த மாதிரி. ஆ ஊன் நல்ல ஃபர்தர் அப்டேட்ஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன், பாப்போம். இப்போதைக்கு ரெஸ்பான்ஸ் வரும் ப்ரோ. இது பீட்டா கூட கிடையாது ப்ரோ, ஆல்பா பீட்டா. இது ஆல்பா பீட்டானா சில பேருக்கு மட்டும் செக் பண்றது, அப்புறம் பீட்டா விடுவாங்க, அதுக்கு அப்புறம் தான் கேமே ரிலீஸ் பண்ணுவாங்க. வாவ், ஆனா பார்த்த வரைக்குமே நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ. எல்லா கண்ட்ரி சைடுமே நான் செக் பண்ணேன், மொபைலுக்கு வந்து எந்த ஒரு டிராபேக்ஸுமே சொல்லலை. ஓகே என்ன சொல்லிடுறாங்க, என்ன கிராஃபிக்ஸ் குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கலாம், மற்றபடி பெர்ஃபெக்ட். இல்ல இல்ல, கிராபிக்ஸ் கார்டு இப்போ தெரியாதரமா இப்படி வச்சிருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியல. பாத்தியா பாத்தியா எப்படி இருட்டாவல இந்த வந்துட்டு நாடோ. இது என்னது ப்ரோ? இது சும்மா டவர் ப்ரோ, ஆனா இதுக்கு ஜிப்லைன் கொடுத்துருப்பாங்க இங்க இருந்து அங்க போறதுக்கு. அது வரைக்கும் பாருங்க பாத்தீங்களா, இது வரைக்கும். ஆமா, மேல ஒண்ணும் இல்லதானே இருக்கும், மேல ஏதாச்சும் லூட் இருக்கும், அதுக்காக தான் வச்சிருக்காங்க. என்ன அவ்வளவு வெயிட்டாவா இருக்கு, தூக்க முடியாம தூக்கிட்டேன். அது ஆக்டேனுக்கும் கன்னை செக் பண்ணு பாத்தீங்கன்னா, ஆக்டேனோட 3 மடங்கு இருக்கும் ஸ்பிட் ஃபயர். வரும் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். நாங்க ஸ்பிட் ஃபயர் ஆமா பரவா பரவா, ஸ்பிட் ஃபயர் 200 இருக்கு, என்ன எடுத்துக்கவே எதுக்கு எனக்கு தெரியாது. பயங்கரமா ஆமா செலவு ஆகுது ப்ரோ இந்த கேம்ல. நானும் பார்த்துட்டேன், சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகுது. அது செக் பண்ணீங்களா? சார்ஜ் ரொம்ப ட்ரெயின் ஆச்சு அன்னைக்கு ஆடும்போது. என்ன அப்படினா சார்ஜ், மொபைலோட சார்ஜ் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆகுது, குறஞ்சது. நான் சார்ஜ் போட்டே தான் அப்படி விளையாடுவேன். ஓகே இப்போ ப்ரோ இங்க இருந்து போர்ட்டல் போட்டா இருங்க, நான் இப்போ வச்சுட்டு வந்துடுறேன். போர்ட்டலில் கொஞ்சம் மாத்திருக்கும்னு நினைக்கிறேன். லெஜெண்ட் வாய்ஸ் கூட வரல. ஆமாம், லெஜெண்டோட வா சாம லெஜெண்டோட வாய்ஸ் ஓவர்லாம் இருக்கும், அதுவும் வந்து விடலை. இல்லை பேசுது, ஆனால் அவ்வளோ தெளிவாக இல்லை பிசி அளவுக்கு. பிசியில் நல்லா ஒரு கண்ணி கண்ணின்னு ஒரு சத்தம் வரும். இங்கேயோ ஃபைட் போகுது.
சோ க்ளோஸ். இத பாருங்க பறந்துட்டே இருக்கு பாருங்க மேலே. ஆமாமா அது என்னது அது ஒரு கரெக்டா அடிச்சிங்களா bro ஒரே அடியில இல்ல ரொம்ப அடிச்சிங்களா? அது ஒன் ஷாட் தான் அது ஈஸியா பிசில ஆடும்போது உங்களுக்கு அப்படியே பழகிடும் அது ஈஸியா தான் இருக்கும். பறந்து நம்மகிட்டே வர கரெக்டா இங்க தான் லேண்ட் ஆனார் அவரு பாருங்க ப்ரோ டோர் எல்லாம் போட்டா ப்ளேயர் ப்ரோ 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 அல்டி ப்ரோ ப்ரோ அல்டி போட்டுட்டான் அல்டிமேட் பாசிவ் 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 போடுங்க பாசிவ் போடுங்க பாசிவ் பாசிவ் போட்ட ப்ரோ டாரி ஐயோ ஏன் ப்ரோ ஸ்லோ ஓடுறா பாசிவ் போட்டதுக்கு அது வெடிச்சதுனா வந்து ஸ்டன் ஆகிடும் நீங்க ஸ்டன் ஆகிடுவீங்க சோ லைட்டா ஸ்லோவா இருப்பீங்க ப்ரோ ஒரிஜினல் ப்ளேயர் தானா அவன் ஆமா ப்ரோ கரெக்ட்டா ப்ளே பண்ணானே டோம் போட்டு கரெக்ட்டா அல்டிமேட் தூக்கி போட்டான் ப்ரோ உங்களுக்கு பின்னாடி ப்ரோ ஆ அவன் என்ன பாக்கவே இல்ல நம்ம ப்ரோ ப்ளேயர் ப்ரோ ப்ரோ நாக்கே பண்ணிட்டான் ப்ரோ உன நாக் பண்ணானே ப்ரோ ம் டேய் இறா டேய் இறா முடிஞ்சு போச்சு கதை ஐயோ நம்ம ப்ளேயர் என்னதா பண்றாரு காஸ்டிக் ப்ரோ ரிவைவ் மீ ஓடும் போது சுடும் போது ஒரு மாதிரி இருக்கு அது போடுங்க சார் காஸ்டிக் ப்ரோ ரிவைவ் மீ பிளேயர் ப்ரோ அவங்க ரெண்டு பேரும் மேல இருந்தவங்க ஜி ஜி நினைக்கிறேன் அச்சச்சோ யாரு ப்ரோ இவங்க ஆனா நல்ல பிளேயர் ப்ரோ நான் மேல இருந்து பாக்குறேன் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து ஆடுறாங்க நல்ல ட்ரை ஜிஜி குட் கேம் வர்க் ஃப்ரம் ஹோம் டிடி வாங்க வாங்க லட்சுமிகாந்த் ப்ரோ வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ வாட்சனா வாட்சன் வச்சு இல்லையே லெவல் 8 பேட்ச் அப்போ நம்ம பர்சேஸ் பண்ணது கிளைம் பண்ணதெல்லாம் போயிடுமா ப்ரோ இதுக்கப்புறம் அவ்வளோதானா ஆமாம் ப்ரோ இது வந்து பீட்டாங்கனால ப்ரோ ப்ரோ இதில் நான் கேட்க நினைச்சேன் ம் ஃபயர் ப்ரோ எங்கே ஃபயர் ப்ரோ கேட்குது ப்ரோ கேமில் பேசுகிற அப்படியா ப்ரோ கேட்குதா ம் அந்த பையனுக்கு ஓகே நான் டிஸ்கார்டில் இருக்கேன் பை வாட்ஸ் பார்த்துக்கலாம் ப்ரோ அந்த பையனை ரிமூவ் பண்ணி விட்ருங்க ஓகே ஓகே ப்ரோ மேலே அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது அது இப்போ பாருங்க 31,000 இருக்கு அது ஒரிஜினல் கேமில் எவ்வளோ நேரம் ஆகும் ப்ரோ ஏற்றுறதுக்கு அது வந்து ஒரிஜினல் கேம் பார்த்தீங்கன்னா 22-30 லெவல் போனால் தான் ப்ரோ அதை ஏற்ற முடியும் அதை ஏற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் 12,000 பை பண்ணலாம் ஆமாம் இதில் வந்து 15K செலவு பண்ணோம் ஒரு கேரக்டர் ஆமாம் ஆனால் எவ்வளோ நாள் ஆகும் அது சேர்க்க ஒரு 15,000 சேர்க்க கரெக்டாக நம்ம மொபைலில் ஆடினா ஒரு 2-3 டேஸில் கூட சேர்த்துடலாம் மேட்சஸ் நிறையா கண்ட்ரி அது மேட்சஸில் எப்படி இப்படி கிடைக்கும்னா கில் நம்ம கில்ஸ் பண்ணுறோம்ல ப்ரோ அதில் கிடைக்கும் தென் வந்து சர்வைவல் லாஸ்ட்டு சர்வை பண்ணுற அப்போ கிடைக்கும் சாம்பியன் எடுக்கும்போது கிடைக்கும் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு இதை வச்சு பை பண்ணலாம் கேரக்டர் ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை வச்சே ஸ்கின்ஸும் வாங்கலாம் ப்ரோ ஆனால் அதில் அப்படி கிடையாது ஸ்கின்ஸ் வாங்க முடியாது இதை வச்சு கேரக்டர் முடியும் அது அந்த அரு அந்த yellow colorல உள்ளது அது யூசி மாதிரியா ஆமா bro யூசி மாதிரி ஆனா நமக்கு இப்ப ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க ஆபீஷியல் கேம் வரும்போது அது கொஞ்சம் காஸ்ட் ஆயிடும் இதுக்கு பேர் என்ன சொல்வாங்க இதுக்கு பேர் என்ன Apex இதுக்கு பேர் வந்து லெஜெண்டரி டோக்கன்ஸ் レッド கலருக்கு பேர் yellow கலர் பேர் வந்து Apex coins Apex coins ஆமா எந்த சர்வர்ல இருக்கீங்க king of fireல அவங்களோட சர்வர்ல இருக்கேன் bro எக்ஸரம் bro வாங்க bro வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் thank you so much ஆரடிப்பா ரெடி ரெடி வந்துட்டு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு கிளைம் கோல்டு கலர் ஒன்று கொடுத்தான் 7 Day 7 வந்து மிராஜ் வருதான் ப்ரோ அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க Day 7 கண்டினியூஸாக ஆடுனா மிராஜா மிராஜி அந்த டிக்காய்
எல்லாரையும் டிக்ஸ்டர் பண்ணுவானே, எல்லாரையும் ஏமாத்திட்டு இருப்பானே, எட்டு கேரக்டராக மாறுவானுல்ல அந்த கேரக்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இதில் இருக்கா? ஆ இருக்குது, டே 7 வந்து வருது. என்னைக்கு வரைக்கும் ப்ரோ? என்ன சொல்கிறீங்க? ஆமாம் ப்ரோ, பீட்டா வெர்ஷன் என்னைக்கு வரைக்கும் ப்ரோ வருது? ஏப்ரல் இந்த மந்த் கடைசி வரைக்கும் தான் எல்லார்ட்டையும் உள்ள ஜாயின் பண்ண முடியுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஓகே இருங்க, நான் லைஃப் லைன் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க் யூ சோ மச். நான் யார் எடுத்துறாரு ப்ரோ, இப்ப பாப்போம். ஆக்டோப்ளஸ் ஏபெக்ஸ் லவ். ஆமாம் ப்ரோ, எனக்கு ஏபெக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்டார்டிங் போது பேட் ராயல் வரும்போது எனக்கு பப்ஜி பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறம் எபிலிட்டி யூசேஜ் ப்ளஸ் அதுவே தேவை இல்லை. கண்டிப்பாக ஏபெக்ஸ் மை ஃபேவரட். 5, 4, 3, 2, 1 ends tomorrow 6:30 AM bro, GMT timing la. Okay, அதுக்கு அப்புறம் யாராட்டி உள்ள வர முடியாது, வந்தவங்க மட்டும் தான். நம்மளா லக்கி பா. கண்டிப்பா, ஏனா என்ன நான் வந்து 7 அப்புறம் ஓபன் பண்ணி கடக்கலன்றேன்னு நான் முடிவு பண்ணேன். ஓகே bro, நான் எங்க தான் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கு? ஓகே நான் அந்த பையன் இல்ல ட்ரான்ஸ்ஃபர். நான் முடிவு பண்ணேன். ஓகே ஓகே, இருங்க இருங்க. ஆ ட்ரான்ஸ்ஃபர் நீங்களே ஜம்ப் பண்ணுங்க, நீங்களே ஜம்ப் பண்ணுங்க, நீங்களே ஜம்ப் பண்ணுங்க. டியோவா போட்டிருக்கோம், ஆனா ஒரு ஸ்குவாட்ல ஒரு ஆள் காணமே. இல்ல நம்ம அதை ஆஃப் பண்ணி போட்டிருக்கோம். என்ன ப்ரோ உங்களுக்கு ஆஃப்லைன் காட்டுது? வந்துட்டீங்களா ப்ரோ? உங்க பேர் என்ன ப்ரோ இதுல போட்டுருக்கீங்க? உங்க சேனல் பேர் என்ன? ஆக்டோ கேமர் ப்ரோ, OCTOGAMER. OCTOGAMER. G A M E R. ஐ திங்க் ஆஃப்டர் டுமாரோ யாரும் ப்ளே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் மந்த் கேம் ஓப்பன். ஆ ஓகே, நெக்ஸ்ட் மந்த் வந்து கேம் ஃபுல்லாக ஆஃபிஷியல் லான்ச். நாளையில விளையாட முடியாதா? அப்படி தான் சொல்கிறாங்க, நாளைக்கு 6:30 AM இருந்து ஆடுறது கஷ்டம். வந்துட்டேன்னு காட்டுதா? ம், வந்துட்டீங்க ப்ரோ. அதுக்கப்புறம் அஃபீஷியல் லான்ச் போல. இதில் இதில் இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஃபால் டேமேஜ் ப்ரோ. எவ்வளோ ஹைட்லேருந்து கீழே வந்தாலும் ஃபால் டேமேஜ் இருக்காது. கீழே இருக்காங்க, இருந்தாங்க உங்களுக்கு கன்ஸ் தரேன். P2020 எடுத்துக்கிட்டீங்களா? எடுத்துக்கிட்டேன். ஓகே, ப்ரோ இப்போ ஐயோ அது வருதா 7ஆம் தேதி? அப்போ அது வர வரைக்கும் இது இருக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் நாளைக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கிடையாது ப்ரோ, எனக்கு தெரிஞ்சு இது வந்து நம்மளுக்கு பீட்டா இருக்கும். ஆக்சுவலி இன்னும் புதுசாக ஆளுங்க ஜாயின் பண்ண முடியாத மாதிரி தான் வச்சிருப்பாங்க. பார்ப்போம் என்ன நடக்குது. அவ்வளோ சீக்கிரத்தில் பீட்டா டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஆள் என்ன ஏம் பண்ணுறாங்களாம் சொல்லிடுச்சு, இது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ட் வாக்கர் எப்படின்னா வந்து பேரலல் வேர்ல்டில் உங்களை மாதிரி ஒரு பிரேத் இருப்பா ப்ரோ, அப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்லுவா இந்த மாதிரி உங்களை ஏம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓ, அந்த அந்த இவளுக்கு சொல்றது அவளா? ஆமா, அது வந்து ஒரு ஸ்டோரி ப்ரோ. இவ வந்து ஒரு பிரேத்தை காப்பாத்துவா, அந்த பிரேத் வந்து சொல்லுவா இங்கெல்லாம் இருக்காங்க. அது அவ ஒரு பேரலல் வேர்ல்ட்ல இருப்பா நம்மள மாதிரி. அவளோட வாய்ஸ் தான் உங்களுக்கு கேக்குது. எனக்கு இந்த பச்சை கண்ணு எதுவே பிடிக்கல ப்ரோ. ஆக்சுவலி ப்ரோ, ஐ வாஸ் வாட்சிங் ஸ்டீம் ஒன்லி யெஸ்டர்டே. வாவ், நைஸ் ஷேடோ, சூப்பரா பண்ணுவாரு. செம கேம் ப்ளேஸ். பப்ஜி செக் அவுட் பண்ணிட்டேன். நான் இங்கே ஓடிட்டு வந்திருக்கேன். அங்கே எல்லா கண்ணும் இருக்கட்டு, வெறும் பிஸ்டல் தான் இருக்கு. நாக் பண்ணிட்டேன். இப்போ டீமேட் ப்ரோ நாக் பண்ண இதோ இருக்கா பாருங்க. அடிக்கு வேற லெவல்ல அடிக்கிறியா ப்ரோ? எல் ஸ்டார். ஆமா, ரெண்டு எல் ஸ்டார் தானா? இல்ல வேற கன் செக் பண்ணிக்கலாம் தாங்க. ல
ஃப்ளாட் லைன் இருக்கு. ஆ சொல்லுங்க ப்ரோ. இல்ல பிரவுலர் பிரவுலர் கூட இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல ப்ரோ. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பப்ஜில இந்த எக்ஸ்ட்ரா புல்லட்ஸ் வந்து கண்ணுக்குள்ள இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் அதுல. ஆ சில ரேரான கன்ஸ்ல இருக்கும் ப்ரோ. சில இதுல P20 அதெல்லாம் வந்து இருக்கிறது கஷ்டம், ஏன்னா அது மினின்னு இருக்கிறதால. டிபிபி ஐயோ நார்மலுக்கு எந்தெந்த கண்ணா அதுல நல்ல கண்ணு சொல்லி தாங்க. இதுல ஏஆர்ல பாத்தீங்களா அர்சனல்னு ஒண்ணு வச்சு செம்ம ஈஸியா வச்சுட்டாங்க. ஐயோ போறா போறலா இன்னنا இந்த டெட் பாடி பெட்டி இருக்குல, அந்த பெட்டியில வந்து சுத்தி வரதுக்கு வெச்சிருக்கோம். எனர்ஜி ரீலோட் கிடையாதா? அச்சோ செத்துற ப்ரோ. ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறாங்க ப்ரோ நல்லா. ஐயோ புல்லட் காலியா இருக்கு. ஓகே ப்ரோ. ஐயோ எந்த கண்ணு புல்லட் எனர்ஜிக்கு தான் இந்த வந்து எங்க ஒருத்த செத்துட்டான். அவன் அவங்க முன்ன பாத்துக்கிட்ட ஜோ இங்கடா என்னங்கடா காப்பாத்திட்டே இருக்க நீனே. இங்க நீ ஒரால தான் பாக்கி வந்துட்டடா. லாஸ்ட் ஒன் வாட்சன் ப்ரோ. இவளோட வேற லெவல் ப்ரோ. ஸ்குவாட் வைப் தான் பண்ணீங்க. ஆனா இங்க ஒரு பீஸ் தனியா இருக்கே எப்படி? இத பாருங்க. இருக்கா? அதுவா நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடிச்ச எப்படி வந்துச்சோ தெரியல. பின்னாடி என்ன தேர்ட் பார்ட்டி பண்ணிச்சு. அப்படினா உன்ன தேர்ட் பார்ட்டி யாரோ இருக்காங்க ப்ரோ. இன்னொரு ஸ்குவாட்ல யாரோ இருக்காங்க. ஹாய் தல அர்ஜிக்கி வாங்க. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ. レッド கலர் பாக்ஸ் ஹெல்த் என்ன, வெள்ளை கலர் பாக்ஸ் ஹெல்த் என்ன? レッド கலர்னா அதுல வந்து பாடி ஷீல்ட் இருந்திருக்கும் レッド கலர்ல. எதை எதெல்லாம் எப்படி நான் வந்து ஃபுல்லா ஏத்துது, வெள்ளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துது. இப்போ பாக்ஸ் வந்து எதனால அந்த மாதிரி ப்ளூ பர்பிள் glow ஆகுதுனா, அதுல வந்து ப்ளூ கலர் பாடி ஷீல்ட் ஆர் ப்ளூ கலர்ல ஏதாச்சும் ரேரான ஐட்டம்ஸ் இருந்துச்சுனா glow ஆகும். அதே ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அதுல ரெட் கலர் பாடி ஷீல்ட் இல்லைனா லெஜெண்டரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கும். இங்கே எனர்ஜி நிறையா இருக்கு. நான் எனர்ஜி யூஸ் பண்ணவே இல்லை. கன் ஷிப் பண்ணால் தான் எனர்ஜி வேணாம். அது ரீலோட எனக்கு மண்டை குழம்புது. ஏன்னா நின்று உடனே ரீலோட் பண்ண தொட்டுக்கிட்டே இருக்கேன். அது இல்லாமல் இதில் லாங் ப்ரெஸ், அதே மாதிரி பிசியில் இருக்க மாதிரியே லாங் ப்ரெஸ் வச்சுருக்காங்க. ஏன் இவ இன்னும் இங்கேயே இருக்கான்? அடே செத்து தொலடா. அவன் டீம்மேட்டுக்காக வெயிட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட காத்துருக்கான் வருவாங்கன்னு. ப்ரோ ப்ரோ இங்க ஒரு ஸ்பிட் ஃபயர் இருக்கு, வந்து எடுத்துக்கங்க. ஐ அம் கமிங் ஐ அம் கமிங். தி ஒன் அண்ட் ஒன்லி ஸ்பிட் ஃபயர் மத்த கண்ணு, அதை வச்சு ஒரு கேம் ஒரு இதே ஆன ஒரு யுகமே. ஆமா ப்ரோ அது ஓபி எப்பயுமே. இது மாதிரி M249 மாதிரி ஹேண்டில் பண்ணி ப்ரோ. டிபி மாதிரி ப்ரோ. ஏ டிபி மாதிரி எங்க? டிபி 20. ஆ நான் அசைவே அசையாது மேலே இந்தியிலையும். அப்படியே கரெக்டாக சொல்கிறாப்புல லாங்கில் வேற லெவலில் இருந்துச்சுங்கிறேன். அசத்துட்டேன் நானே. இதில் என்னை யூஸ் பண்ணாதே இந்த ஷார்ட்கன் தான். ஏஸ்டு ப்ரோ இது. அது மேஸ்டிஃப் வந்தால் நல்லாயிருக்கும் ப்ரோ. இது ஈவாயிட்டு இப்போதைக்கு விட்டுருக்காங்க. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். சில இடத்துல வந்து ரீகாயில் அதிகமாக இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? அமேசான்குள்ளே இருக்கோம். உங்களுக்கு பர்பிள் ஷீல்ட் தரவா? இருங்க. ஆல்ரெடி இருக்கு இருக்கு. எங்கச்சு போடணுமே. பாத்தீங்களா இது என்னது ப்ரோ? பேர்ட். இது எதுக்கு வச்சிருக்காங்க? ஜம்ப் டவர் ப்ரோ. இப்ப இங்க இருந்து நீங்க வர என்ன மேல இருந்து கீழ வருது? ஓ நீங்க தான் இறக்கிறீங்களா? ஆமா ஆமா. அல்டிமேட் இதுல வந்து என்ன பாருங்க எப்படி வருதுண்டு. அப்படியே பக்க அயன் மேன் படத்துல அப்படியே அந்த இது என்னது இந்த இறங்கற மாதிரி ஒரு ஃபீலிங் பாருங்க. ஷீல்ட்ஸ் அதோட அட்டாச்மென்ட்ஸ் ஸ்கல்ப்ரேசர் எதுக்குன்னு பாத்தீங்கனா வந்து ஹெட் ஷாட்ஸ்லாம் விடுறதுக்காக. அது ஸ்னைப்பரில் வந்து நம்ம பார்த்தோம்ல லாங் போன் ஒரு கன், அதில் வந்து போட்டு அடிக்கிறதுக்கு. அந்த கன் எடுத்தால் தான் அதை எடுக்க முடியும் ரைட்டா? அதேமாதிரி வந்து டர்போ சார்ஜர் எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனர்ஜி கனில் ஒன்று இருக்குல்ல ஹேவோக்னு, நீங்கள் கூட ரீகால் அதிகமாக இருக்குன்னு, அதை ரீகால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த கன். அது இல்லாமல் லேட்டாக ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, இல்லை சார்ஜ் ஆகி ஒரு மாதிரி அடிக்கிறது, அதுவும் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நடக்கும்.
ஜோன் வந்துருச்சு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஒரு ஐயோ ப்ரோ இவன என்ன பாத்துட்டான் ஐயோ பாவம் அதே தனியா பார்த்த உடனே மெசேஜ் வந்துருச்சு இன்டிகேட் பண்ணி விட்டு வாய்ட் வாக்கு ப்ரோ இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ரோ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கத்து கொடுத்தது எனக்கு இது இது இதுதான் இது இது ஒரு கரெக்டா ஏன் ப்ரோ நான் ஒரு ஏதாவது தான் உங்களை வந்து மீட் பண்ணி அன்னைக்கு உங்களை கத்துக்கிட்டு அடுத்த நாள் கரெக்டா வந்துருச்சு சின்ன எனக்கு நல்லா தெரியும் அதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டா நீங்க இன்னும் இதுல ப்ரோ கூட ஆயிடலாம் டெய்லியும் ப்ளே பண்ணலாம் ப்ரோ தான் எனக்கு ஃபுல்லா எல்லாத்தையும் கத்து கொடுத்து இது இது இதான் இது இதுதான் சொல்லி ஒரு டியூஷன் எடுத்தாப்புல உட்காந்து டிஸ்கார்ட்ல அதனால கரெக்டா எனக்கு வந்து அடுத்த நாள் வரும்போது ஃபுல்லா புரிஞ்சு நானும் மக்கள்கிட்ட அப்படியே அதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு பிரிட்டப் ஒன்று கொடுத்தேன் பாருங்க அவங்கள அசந்துட்டாங்க எப்பயும் அவனுக்கு இந்த கேம் தெரியும் பல வருஷம் விளாட்ட மாதிரி பேசுறியே ஐயோ ஐயோ இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் அப்டேட்ஸ் பண்ணாங்கன்னா பெர்ஃபெக்ட் கேம் அப்படியே டாப்ல கூட இருக்கு அதாவது அல்பா பீட்டால இருக்குமா இதுக்கு அப்புறம் பீட்டா அதுக்கு அப்புறம் மேல என்னது நம்ம கேமுக்கு வரோம் கேமுக்கு வந்த பிறகு குடுப்பாங்க அப்படி ரொம்ப என்னமோ வந்துருச்சு நான் தான் ப்ரோ எங்க இருந்து ப்ரோ வந்தீங்க அதுதான் அது எடுத்தனே ப்ரோ ஜம்ப் டவர் இருந்துச்சு இல்ல அது எடுத்தனா ஓ அங்க இருந்து லேண்ட் பண்ணலாம் என் காதுல ஹெட்போன் வந்து பாத்தீங்கன்னா மேலே யாரே மேல வந்து உளுந்த மாதிரி இருந்துச்சு ஈஸிலே ஸ்டார்டிங்ல நான் பயந்தேன் ப்ரோ தோர்க்கு பாருங்க ஹேவ் ஓக் இந்த கந்த சொன்னேன் இதுக்கு தான் வந்து அந்த அட்டாச்மென்ட் அந்த டர்போ சார்ஜர் டர்போ சார்ஜர் வந்தீங்கனா கம் இன் ஜி கே அருண் வாங்க ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் थैंक यू so much for coming உங்களுக்கு வணக்கம் சொல்றாரு ப்ரோ ஜி கே அருண் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் அங்கலாம் இது அபெக்ஸ் ரெச்சன் நடக்கிறதுக்குமே வக்கியான பீப்பிள்ஸ் அந்த நெருப்புல கால வைக்க கூடாது ப்ரோ நீ கால வச்சு சரி என்னதான் இருக்குன்னு பாத்து எரிஞ்சு போயிட்டு அப்புறம் நானும் மேடு தமிழாவும் இந்த இந்த இடம் இருக்குல்ல ப்ரோ இந்த இந்த இடம் இந்த இடத்துல கீழே குதிச்சு பார்த்தோம் அவ்வளவுதான் செத்துருச்சு உடனே டெட் பாடியும் எடுக்க முடியல பாடியையும் திரும்பியும் அவன் மேல இருந்தா என்ன காப்பாத்த முடியல அந்த வல்கனிக் எரப்ஷன்ல இருந்து எடுத்தனா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுல இறங்கிட்டா லேண்டிங் அமௌண்ட் கொஞ்சம் கொண்டு வரலாம் ப்ரோ நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு மொபைல்லயும் என்ன பண்ணாது லேண்டிங் எப்படினா நம்ம லேண்ட் பண்றல ப்ரோ இப்ப மேல இருந்து ஆமா அப்ப லேண்ட் பண்ணும்போது எமோட்ஸ் போடுவாங்க அது பிசில இருக்கு அது கொண்டு வந்தாங்கனா அது என்ன பண்றீங்க நான் நீங்க வெளிய ரிப்போர்ட்ஸ் னு ஒரு இடம் இருக்கும்ல ப்ரோ ஆமா ப்ரோ அந்த இடத்துல அதை எழுதிட்டு நீங்க இந்த மாதிரி யூடியூபர் சொல்லிட்டு உங்க இமெயில் ஐடி கொடுத்து விட்டுருங்க நீங்க இந்த மாதிரி நல்ல ஐடியா கொடுத்தீங்கன்னா உங்களை வந்து அபெக்ஸ் மொபைல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கொடுப்பாங்க அது என்னது அவங்க டிஸ்கார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப்புக்கும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு சில இது நல்லா நீங்க நிறைய ஹெல்ப் கரெக்டா பண்ணீங்கன்னா சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம் நம்மளும் சஜஷன் மாதிரி கொடுத்தா அவங்க இதுல வந்து சேர்த்துக்குவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம ஏற்கனவே பிசில பப்ஜில சேர்ந்துருக்காங்க நானும் அதுக்கு தான் கொடுத்துக்கிட்டே வரேன் என்னென்ன பாக்குறோன்னா தப்பு தப்பா எனக்கு என்னென்ன தெரியுதோ அத்தனையுமே நம்ம கொடுத்துடணும் சஜஷன் அதுல சஜஷன் கொடுக்கலாம் ரிப்போர்ட்டும் பண்ணலாம் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா இந்த கேம்லயே தான் ப்ரோ ஆமா ப்ரோ அதுவும் எனக்கு எந்த கேம்லயுமே எனக்கு மொபைல்ல ட்ரெயின் வந்தது இல்லை அதுல இதுல உட்காந்துக்கிட்டு போகும் போது யா வர லெவலு Thank you so much guys பாக்குறங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணல டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரியும் லேர்ன் பண்ண போவோம் கற்றுப்போம் அப்டேட் பண்ணிப்போம் அப்புறம் என்னது இது ஜோன் டேமேஜ் வந்து ஏன் ப்ரோ ஜோனுக்கு வெளியே போனால் அப்படி மறைஞ்சிடுது ஸ்கிரீனே அது பக்கு ப்ரோ அது சரி பண்ணுவாங்க மோஸ்ட்லி அதே மாதிரி நான் ஆக்டேனாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பாசிவ் எடுக்கும்போது ஒரு மாதிரி ப்ளர் ஆகுது ஸ்கிரீனே அதெல்லாம் வந்து அதெல்லாம் ரிப்போர்ட் பண்ணிருங்க ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன ரிப்போர்ட் நல்லா சூப்பர் சூப்பராக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களை இதில் ஆட் பண்ணிக்குவீங்க ஆங்கிலோடைய என்னது என்னது அது என்னது கண்டென்ட் கிரியேட்டரில் ஆட் பண்ணிக்குவீங்க உங்களுக்கும் ஒரு ரோல் கொடுத்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் உடனே உடனே கேட்பான் நல்லது அது நம்மளுக்கு எவனுமே இல்லையா அதான் எனக்கும் தெரியல ஒன்லி டூ ஸ்குவாட்ஸ் தான் ப்ரோ மோர் ரெண்டே ரெண்டு ஸ்குவாட் தானே இருக்கணும் ஆமா ஆமா கார்ட் லெஃப்ட் மேல என்ன எழுதிருக்காங்க என்ன இருக்கு இந்த பில்டிங் டாப்லாம் போக முடியாது ரெண்டாவது மாடி வரைக்கும் தான் ரெவனன்ட் ஆர்னா போலாம் ப்ரோ ரெவனன்ட் நான் சொன்னல மரம் ஏறுவானே வரதுவா
அது அது இல்ல தான இதுல ஆஹா இல்ல bro கொண்டு வரல மேபி ஏய் bro சூப்பர் நான் மேல லூட் எடுத்துட்டே எப்படி ஜன்னல்ல இருந்தே பார்த்து ஓ அழுத்துறே வேற லெவல் bro ஆமா என்னது எடுத்து 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 வந்துட்ட bro வந்துட்ட மேல வந்து பார்க்கல someone is coming நினைக்கிறேன் ஆமா bro வராங்க bro தோதோ இருக்கானுங்க இங்க பாருங்க bro இங்க இருக்க பாருங்க ஒரு ஸ்பைடர் மேன் bro I am knocked ஸ்பைடர் மேன் நினைக்கிறேன் கில் பண்ணீங்க ஃபினிக்ஸ் வாவ் ஓகே bro எனக்கு பின்னாடி ஒருத்த வந்துட்டான் ஆமா அப்படியே லைட்டை எட்டி பாருங்க ஜெனல் வழியா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ அதர்க்கானு அம்மா யூ நோ டி டேய் இது உனக்கு மட்டும் பிரைய போறது நல்லா ஆடுற bro பிளேயர் போல அங்க பாருங்க ஜம்ப் ஆட்ல கூட பறக்குறான் இது இருக்குற வரைக்கும் அழுத்தி அழுத்தி ஓடலடா bro அவனுக்கு தான் bro லாஸ்ட் ஸ்குவாட் நீங்க என்ன பண்றீங்க ஐயோ நைஸ் bro இப்போ நீங்க ஹீல் பண்ணுங்க bro ஹீல் பண்ணுங்க அவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சிட்டோம் அந்த ரெண்டு ஸ்குவாடும் அப்படிங்கறீங்க ஆமா நீங்க ஹீல் பண்ணிட்டு வாங்க அதுக்குள்ள அவங்க அடிச்சிட்டாங்கனா நீங்க லாஸ்ட் ஸ்குவாட் முடிச்சு விட்டுறலாம் என்ன பாத்து bro வாவ் நான் எக்ஸாக்ட் அடிக்கிறேன் bro நம்ம தான் லாஸ்ட் ஸ்குவாட் டாப் 2 வந்தாச்சு எப்போ வரற டஃப் ஐட் வருது bro அதான் பிளேயர்ஸ் இறங்கிட்டாங்கனா கொஞ்சம் அவங்க 4 finger claw லாம் ஆடுறாங்களா சோ கொஞ்சம் அப்படி இருக்கு மத்தபடி நல்ல கேம் சூப்பரா இருக்கு வாவ் இந்த பேனர்லாம் பின்னாடி சூப்பரா கிரியேஷன் பண்ணிருக்காங்க bro நல்லா இருக்கு VFX கிடைச்சிருச்சு இது P2020 ஸ்கின் தானா bro என்னவனவனா கொடுத்து வச்சிருக்கேன் எங்கங்க என்னன்னு தெரியல bro அந்த ஸ்கிரீன்ல வந்து நியூ பிளேயர் னு காட்டுதா bro டாப் ரைட் சைடு கார்னர்ல மேல இருந்து ரைட் சைடு கார்னர்ல அந்த நியூ பிளேயர் அப்படினு காட்டுதா bro பிரைத்தோட போட்டோ போட்டு திஸ் இஸ் சரிங்க ஆக டாப் ரைட் ஹேண்ட் சைடு ஆமா நியூ பிளேயர் னு போட்டுக்கதா bro அது கிளிக் பண்ணுங்களா கிளிக் பண்ணினா வந்து டெய்லி என்னென்ன கொடுக்குறாங்கன்னு போட்டுருக்காங்களா டே 8 வரைக்கும் அதுக்கு மேல டாப் ரைட்ல வந்து கிஃப்ட்னு ஒன்று இருக்குல்ல கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அதை கிளிக் பண்ணி பாருங்க டெய்லி என்னென்ன கொடுக்குறாங்கன்னு டே 4 வந்து ஆக்டேனு டே 5 வந்து ரைத்து அப்புறம் டே 7 வந்து மிராஜ் மிராஜ் ஓ அதான் மிராஜா ஆனா நாளைக்கு எண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க அதுதான் எனக்கும் புரியல ஐ டோன்ட் திங்க் சோ bro எனக்குமே தெரியல இது இருக்கு இருக்கு டேட் 8 மிராஜ் குடுக்குறங்களா அது மிராஜ் கன்ஃபார்ம் தெரியுமா bro அதான் bro மிராஜ் டேஸ் 7 ல இருக்கு பாருங்க நம்ம இப்ப வாங்க முடியல தான அது அது இல்ல தான நம்ம லெஜெண்ட்ஸ் ஆமா இது லெஜெண்ட்ஸ் தான் நான் ஃபர்ஸ்டே அத வாங்கி இருப்பேன் இது நல்லா இருக்கும் ஃபன்னா இருக்கும் அது மிராஜ் ஆடும்போது பட் ஆனா விடல ஒரு நாள் கழித்து ஒரு மிகப்பெரிய லைவ் ஸ்ட்ரீம் உண்டு இப்பாக முன்னாடி அன்லாக் பண்ணிட்டு ஐயோ டே 4 தராங்களே நாளைக்கே தராங்க
ப்ரோ இப்ப அத தரது வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஸ்கின் மட்டும் தானா இல்ல அந்த லெஜெண்ட்ஸ் சேர்த்து தருவாங்களா? லெஜெண்ட்ஸ் சேர்த்து தராங்க. ஸ்கின்ஸ் வந்து நம்ம சேர்த்து வைக்கிற அந்த லெஜெண்டரி டோக்கன்ஸ் வச்சு நம்ம பைக் பண்ணிக்கலாம் இதுல. ஆனா பிசில அப்படி இல்ல ப்ரோ. அந்த டோக்கன்ஸ் வந்து நான் எவ்வளவு வச்சிருக்கேன்னா பிசில 145,000 வச்சிருக்கேன். ஆனா எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல. அது எதுக்கு யூஸ் பண்ண முடியாதானே? அது எதுக்கு யூஸ் பண்ணாலும் மிஷினை வந்து மாத்துறதுக்கு. இந்த மிஷின் வேணாம், நான் வேற மிஷின் முடிக்க போனா அது மாத்துறதுக்கு. புது லெஜெண்ட் வந்தா பை பண்றதுக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்படியே இருக்கும் அது. ஆனா இங்க அப்படி இல்ல, ஸ்கின் கொடுத்துட்டாங்க. அதுதான் அதுதான் இவங்க பண்ணது ஒரு மேஜர் அப்டேட். நல்லா இருந்துச்சு. பப்ஜி தமிழ் வாங்க, வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அபினவ் வாங்க. யூ நாட் ப்ளீட் ஆல் டே ப்ரோ. அதான் உங்களுக்கு அன்லாக். ஓகே, நான் டெய்லியும் ஆடிட்டு இருக்கேன். நானும் டெய்லியும் அடி எல்லாத்தையும் எடுத்துட்டு. ஆமாம், இன்னைக்கு P2020 ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. நல்லா வேலை சொன்னீங்க, எக்யூப் பண்ணிட்டேன். இருங்க, நான் இது பார்த்துருக்கேன் டீடைல்ஸ். ஆக்டேனுக்கு ஒரு ஸ்கின் வாங்கியிருக்கேன் பாருங்க, செம்மையாக இருக்கும். ஆக்டேனா? ம், காட்டுங்க. ஸ்பீட்ஸ்டர் இருங்க, செட் பண்ணிக்கிறேன். நல்லா இருக்கா ப்ரோ? இது ஆக்டேனோட ஸ்கின்னா? ம், ஆமாம். ஆனால் அதில் நான் வச்சே இல்லை, ஏன்னா அதில் பேட்டில் பாஸ் போட்டதுலேருந்து அதுலேருந்தே கிடச்சிது எனக்கு வேறு ஸ்கின். இதான நல்லாயிருக்கு. இது வந்து எப்படி சொல்கிறது, இவனுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுவானா, அது சிம்பாலிக்காக என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு ரேசர் வந்து ஹெல்மெட்டு அந்த க்ளவுஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி. எனக்கு என்னமோ ஒரிஜினல் ஆக்டேன் தான் நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி எலும்பு கூடாது. ஆமாம், நான் இதை வச்சு ரொம்ப நேரம் ஆக்டேன் தான். நான் ஆக்டேன் மாறுறேன், ஆக்டேன் மாட்டேன். எது மாட்டேன் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் ஸ்டிம் போட்டு வரும்போது ஏதோ ஸ்க்ரீனில் லைட்டாக பிளர் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி ஆனால் ஓகே. அதெல்லாம் ஜம்ப் ஆட தலையிலேருந்து எடுபோது ஏதோ ஏதோ கூடையை தூக்கி கீழே வைக்கிற மாதிரி இருக்குது. அவனோட பெருசாக இருக்குது, ரெண்டு மடங்கு. எங்களுக்கும் தெரியல, ஏன்னா அது நார்மலாக வரும் போது எப்படின்னா க்ரீன் ஏரியா இருந்துச்சு ப்ரோ. அதுக்கப்புறம் என்னன்னா வல்கனிக் எரப்ஷன் நடுவில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இதோ பாருங்க, ஐஸு அந்த மாதிரி ஃப்ராஸ்டான இடம் அந்த மாதிரி நிறைய கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி தான் இப்போ ஒலிம்பஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் மேஜர் அப்டேட்ஸில் மாற்றிருக்காங்க. ஒலிம்பஸ் வரும்போது ஒரு ஒரு ஃபியூச்சர் சிட்டி தப்பு பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் பண்ணியிருந்தாங்க, ஏன்னா வேறு லெவலில் இருந்திருக்கோம். கண்டிப்பாக இங்கே நான் பிளட் டவுன் ட்ரை பண்ணுறேன். பிளட் டவுன் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. நானே ஏன்னா வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடும் இருக்குது, பிளட் டவுன் போகிறோம் அதுட்டே இருக்குது, யாராச்சும் எய்ம் பண்ண காட்டிடுவோம். ஆமாம், அது இல்லாமல் டிடெக்ட் ஆகிடலாம் கரெக்டாக, நம்மளுக்கு தெரியும் இங்கே தான் வராங்க அப்படின்னு ஒரு. ஆனால் பிளட் டவுண்டாக இருக்கும்போது ஸ்கேன் மட்டும்தான் பண்ண முடியும், அதுக்கப்புறம் வந்து அடிக்கிறப்ப எதுவும் பண்ண முடியாது. ஏன் நம்ம டூயோவாக போயிட்டு இருக்கோம்? ஆமால, அதான் எனக்கும் தெரியல. டிக் மார்க் எடுத்து விடணும். அங்கயா கேர் பேக்கேஜஸ் ஆனால் ஏதாச்சும் அவைலபிளாக அங்கே தான் வரப்போகுதுன்னு நெக்ஸ்ட் இண்டிகேஷன் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே தான். அங்கே போங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கைசர்லாம் ரொம்ப மாற்றி வச்சுருக்காங்க ப்ரோ, டோட்டலாக டிஃப்ரெண்ட். கைசர்னு ஒரு பிளேஸ் இருக்குது நம்மளுக்கு ரைட் சைடில், அதெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, சவுண்ட் டிசைன்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிசியில் இருக்கிறதோடய பிசியில் இருக்கிறத அப்படியே பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல பெர்ஃபெக்ட். சமணஸ் நியாமி யாரோ பக்கத்தில் இருக்காங்க. மார்க்கிங் ஆஃப் சலாம். ஒரு தடவை எனக்கு திருப்பி திருப்பி வருது. பக்கத்தில் இருக்காங்க ப்ரோ.
only one more bro ore ortha unda irkan ee pinnadi irkan nenikiren ulle irundha enna pandringa squad wipe ulle irundha enna pandringa squad wipe yaanga ulle ka nareya bullet idu kai said vaanga idu welcome to the stream ayyo bro innorutha box ah kaanum bro appingla escape aayitaana illa என்னடா உட்காந்து சுடுற இருறா ரே ஏன் பண்ண முடியல இருறா சுட்டால ஏன் பண்ண முடிய மாட்டேங்கிறேன் கேமோஸ் இல்லையே இதுல கையில அடிங்க கையில பஞ்ச் பண்ணுங்க இருறா 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 யாரா குடியால இந்த சுத்தி கட்டிக்கிறீக்கா இருறா அந்த பக்கம் வரடா இருறா எங்கடா போனே இனிதா இருக்க ப்ரோ அவன காணும் ப்ரோ எங்க பாவுல கையில அடிச்சு பாடி கையில அடிச்சு பஞ்ச் பண்ணி விட்டோம் bro யார் bro இவங்கலாம் ப்ளேயர் bro انا மூவ்மென்ட் காட்றான் நல்லாவே மூவ்மென்ட் பண்றான் அவனுக்கு சுட தெரியல அது தெரியலனா ஃபுல் பாடி யூஸ் பண்ணியா ஆ ஆ ஸ்விட் ஃபயர் கேன் இருக்கு bro வந்து எடுத்துக்கங்க ஆ நைஸ் bro போடுங்க அது போட்டு எனக்கு பச்சை கலர் லைட்டா பச்சையா தெரியுது மத்தபடி தெளிவா தெரியுதானா நல்லா இருக்கு அந்த ஸ்லைட் பண்றது தான் bro எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்லைட் பண்ணும்போது இரும்பு தேய்க்கிற மாதிரி ஒரு சத்தம் பாத்தீங்களா ஆனா அதுல பாத்தீங்கன்னா ஸ்பார்க் ஆகும் bro பிசிலலாம் எப்படி ஒரு தீப்பொறி மாதிரி வரும் பண்ணும்போது செம்ம சூப்பரா இருக்கும் கொண்டு வந்து மேபி இதலயும் கொண்டு வருவாங்க ஸ்பூன் இதத்துக்கு போட்டுட்டு இன்னொரு ஜம்ப் அகைன் ஜம்ப் பண்ணிட்டேன் வாவ் நான் இது அப்படியே அதுல இருக்குறத கொண்டு வரேன் ப்ரோ 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 ஆரன் 193 ல எவனோ ஒருத்தன் இத இறக்குறான் கேப் பேக் அது அது என்ன ஸ்பாட்னா வந்து தட் இஸ் ஹாட் ஸ்பாட் ஃபார் யூ கெட் கன்ஃபார்ம் லெஜெண்டரி லூட் கிடைக்கிற ஒரு ஸ்பாட் ஆம் ப்ரோ அது எங்க நம்ம நீ கூட கேட்டிங்க இல்லையா இப்ப கூட ஒன்னு பாருங்க ப்ரோ மேப்ல ஸ்பார்க் ஆகுது இந்த இடத்துல பாத்தீங்களா ஆமா அப்டினா அங்க லெஜெண்டரி லூட் வர வாய்ப்புகள் அதிகம் நான்டா என்ன சொல்றது பாட் மார்த்த வச்சிட்டு பவர் மட்டமா யூஸ் பண்ற நீ ஒன்ன சுடமுள்ளடா இற கிட்ட வந்துக்கறேன் ஹெட்ஷாட் எங்க bro ஹெட்ஷாட் தட்ஸ் ஆல் நம்ம டீம்மேட் இங்க எங்கயா இருக்கான் ட்ராக்கிங்லாம் கரெக்ட்டா காடுது bro அவ்வளவுதானா மேப்ல நின்றுச்சு அது நாட் கம் ஐடயர் லூட்ஸ் ஓகே இங்க போட்டு நேரா போய் அந்த அபெக்ஸ் போர்ட் தொட போறேன் ஐயோ அண்ணா அதுல எப்படி கொடுத்திருக்காங்க என்ன ப்ரோ மேலே இருக்கீங்க முட்டி நின்றுச்சு அதுல எப்படின்னா ப்ரோ நீங்க வந்து ரெண்டு ஸ்லைடு இருக்கு ஒன்று வந்து நடந்துகிட்டே ஸ்லைட் நடந்துட்டே ஜம்ப் ஆட் எடுத்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் டைரக்ஷன்ல புஷ் பண்ணி விடும் ப்ரோ மேலே பார்த்த மாதிரி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் பண்ணிக்கிட்டே அந்த ஜம்ப் ஆட் எடுத்தனா ஹரிசாண்டல் டைரக்ஷன் புஷ் பண்ணி விடும் சரிங்க இப்போ இது எடுத்தனா மேலே புஷ் பண்ணுது இதுவே ஸ்லைட் பண்ணி எடுத்தீங்கன்னா போகும்போது ஸ்லைட் பண்ணீங்கன்னா முன்னாடி புஷ் பண்ணி விடும் ஆமா அது வேரியன்சி காட்டிருப்பாங்க ஆனா இதுக்கும் டக்குன்னு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைச்சே பார்க்கல மொபைலுக்குமே
அட நீ நீ இருக்கறனால தான் bro இப்ப நான் வந்து பாதி விஷயம் கத்துக்கிட்ட தென் டபுள் ஜம்ப் சொல்லவே தேவல்ல வைங் நம்மள இது இருக்குல அப்படியே நான் சும்மா போணும் வை அவன் அந்த அந்த கருப்பு கலர் தார் ரோட் இருக்குல அதல போனா போயிட்டே இருக்கான் அடுத்து வந்துருச்சு வைங் வைங் ஆனா கொஞ்ச நேரமா அமைதியா இருக்கு இதே பிசியா இருந்தா இன்னும் எவ்வளவு பேர் என்ன கலவரம் நடக்குமே சொல்ல முடியாது எங்க பார்த்தாலும் தேர்ட் பார்ட்டி ஒண்ணுமே புரியல நீங்க சொல்லி கொடுத்த பிறகு அது பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைம் உங்க லைவ் ஆமா ஏன் ப்ரோ அடிக்கிற ஓ நீ இல்லையா இல்ல ப்ரோ அங்க பாரு ப்ரோ பிளேயர் ப்ரோ மூவ் பண்ணலாம் ஐயோ உள்ள வந்துட்ட ப்ரோ எங்க போடுட்ட ப்ரோ நான் அல்டி போட்டேன் பாரு ஸ்கேனிங் தி ஏரியா ப்ரோ ஐ கெட் நாக் ப்ரோ நல்ல பிளேயர் ப்ரோ ஸ்கின் எல்லாம் வச்சிருக்கான் ப்ரோ இறா இறா டேய் இறா ரீ ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ எடுக்குறீங்க ஏ ப்ரோ அடிக்குறீங்க ஐயோ நல்ல டேமேஜ் ப்ரோ அடிக்க முடியுது 553 நல்ல டேமேஜா என்ன அடி வெளுத்துட்டு அடி போட்டு வெளுத்துச்சு வெளுத்து வெளுத்து அனுப்புறாங்க ப்ரோ நம்மள நல்லா தெரியுது எனக்கு இப்பயே இந்த கஷ்டம்னா வீட்டாலேயே அப்புறம் வந்த பிறகு ஆனா இனிமே இந்த போர் எடுக்க கூடாது நான் வாரத்துக்கே போயிடுறேன் அடிக்கும் போதாச்சும் ஓடி போயிடலாம் அதுதான் எஸ் ஆயிடலாம் இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ப்ரோ இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன் ஸ்டோர் போங்களேன் ஓகே இந்த 20000 பே பண்ணா இது அத்தனைமே எனக்கு கிடைக்குமாமா இதுல bro ஆமா bro இருங்க இருங்க பா செக் பண்ணிக்கிறேன் அதுல guardian angel ஐயோ ஐயோ நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோ என்னாச்சு ஆமா bro நான் அதை யூஸ் பண்ணிட்டேன் bro தெரியாம அந்த ஆக்டின் ஒரு ஸ்கின்னுக்காக நான் 20000 பே பண்ணேன் இது என்னென்ன கிடைக்குதுன்னா guardian angel ஸ்கின்னு இந்த வ்ரைத்தோட வந்து குவாரண்டைன் 722 ஸ்கின்னு கிபியோட க்ளோயிங் ஸ்கின்னு அது ஃபைபர் ஆப்டிக்ஸ்னு ப்ளூ கலர் க்ளோ அதாவது இந்த ரெண்டு கன்னோட ஸ்கின்னு மொத்தமாக 20 ஐயோ தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டோம் ப்ரோ நான் கேட்க செஞ்சீங்க அழுத்துட்டீங்க இல்லை ப்ரோ இதில் இதுவா இது பை பண்ணுறது வர்த்து ப்ரோ நான் என்ன பண்ணிட்டேன் ஒரே ஒரு ஸ்கின்னுக்காக நான் அங்கே பை பண்ணிட்டேன் ஆக்டேனுக்கு இதானே வர்த்தபல் ஆக்டின் ஒரு ஸ்கின் வாங்கினல ப்ரோ பர்பிள் கலர்ல அது ஒன்னு மட்டுமே 20000 இது வந்து மொத்தமா செட்டோட 20000 இது ஓ அதா இந்த மாதிரி யோசிச்சு எடுக்கணும் ப்ரோ கவனிக்கல ப்ரோ நல்லா இருக்கானா ப்ரோ அதுக்கு கீழே பாருங்க காஸ்டிக்னு ஒன்னு போட்டுருக்கு இது என்னது எங்க ப்ரோ காஸ்டிக் 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 நம்ம ஆமா நம்ம இருக்கான் வந்தானே அவதான் வந்தான் கீழே ஒன்று இருக்குது அதில் வாட்ஸனுக்கு 20000 ஸ்கின் அதுவும் வந்து ரெண்டு டைப்பாக வாங்கலாம் ஒன்று 20000 ஒன்று வந்து லெஜெண்டரி டோக்கன்ஸ் வச்சு வாங்கலாம் இல்லைனா வந்து ஏபெக்ஸ் காயின்ஸ் வச்சு கூட நீங்கள் கேரக்டர் வாங்கிக்கலாம் ரெண்டு ஃபார்மெட் இதில் தமிழன் ஏஜே வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ தட் இஸ் லைஃப் லைன் பெய்டு ஸ்கின் ப்ரோ யா ஏம் அசிஸ்ட் இன் மொபைல் டூ ஓபி நவ் So if stand still in close range, you dead. Achcho. Appa, sammiya irukku bro la. Ana enakku therinjalukku takku takku nu indha idhula vandu romba late a vitta skins bro. Sala skins la paatha naane. Adha la vandu legendary la konja late a vida vendiyathu romba sikkathil vittirukanga. Adhum beta la. Paapom. இல்ல மேபி நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு அப்படி கொடுத்துட்டு நம்ம ஒரிஜினல் விஷன் வரும்போது பாருங்களா எதையுமே கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா ப்ரோ உங்க ஸ்கின் இருக்குன்னு நினைக்கிறா வாட்ஸனுக்கு பாத்தீங்களா நீங்க ஒரு மாதிரி கை அப்படி ஒரு மாதிரி என்னது இந்த கிறிஸ்டல் கிறிஸ்டல் இருந்துச்சு அந்த ஸ்கின் வச்சிருக்காங்க சைபர் செக்யூரிட்டி ஆமா ப்ரோ டீடைல்ஸ் பாக்குறேன் சைபர் செக்யூரிட்டி வந்து நான் ஆரஞ்ச் கலர் வச்சிருந்தேன் இது வந்து பிளாக் நினைச்சோம்
இதுல சோலோ மேட்ச் கிடையாது ப்ரோ டியோ பேரோட தான் ஆடி ஆகணும் ஆமா டியோ ஆர் ட்ரையோ அவ்வளவுதான் ஆன் வாட் ஃபோன் ஆர் யூ ப்ளேயிங் எபெக்ஸ் மொபைல் இது போக்கோ எக்ஸ் 3 ப்ரோ ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தேன் வந்துருச்சு கிளப்பா கிளப்பா ஐயோ எனக்கே தெரியல ப்ரோ கிளப்பா ப்ரோ ப்ரோ போக்கோ எக்ஸ் 3 ப்ரோவா இல்ல வெறும் போக்கோ எக்ஸ் 3 ஆ எக்ஸ் 3 போக்கோ எக்ஸ் 3 மட்டும்தான் வேறஸ் வந்து கிளப் ஆம் ப்ரோ கிளப் கிளப்னா ஆ அதுதான் கிளான் மாதிரி ஆ ஓகே ஓகே போட்டு விடுங்க ஸ்டார்ட் இல்ல நீங்க இது அம்மா அம்மா மத்ததெல்லாம் லைவ் பண்ண மாட்டீங்க எத்தனை மணிக்கு ம் இல்ல இல்ல அது நான் ஷிஃப்ட் பண்ணிப்போம் ப்ரோ அதுக்கு அப்புறம் ஃபோர்ட்நைட் அதுக்கு அப்புறம் நீங்க என்ன ப்ரோ ப்ரோ இந்த லோடிங் ஸ்கிரீன்ல தொட்டு பாருங்க அங்கங்க வெடிக்கும் குட்டியா ஆ லோடிங் ஸ்கிரீன் அப்ப நீங்க தொட்டிங்கنا ஸ்கிரீனை அந்த இடத்துல வெடிக்கும் இங்கயா இருங்க செக் பண்ணி பாக்குறேன் ஆ ஆமா bro want to fly come by let's fly லைக் பண்ணுங்க गाइस ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி பார்க்குற அனைவருக்கும் எல்லாத்தையும் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் எனக்கே ஸ்டார்டிங்ல வரல அதுக்கப்புறம் தான் வந்துச்சு ஐ ஹவ் ரெட்மி K20 ப்ரோ பட் பிளே ஸ்டோரில் இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து கம்பேட்டபிலிட்டி சில மொபைல்ஸ்க்கு பார்த்தேன் கம்பேட்டபிலிட்டி சில மொபைல்ஸ்க்கு இல்லை சில மொபைல்ஸ் கொடுத்துருக்காங்க பிளேயபிளாக இருக்கிற மொபைல்ஸ் மட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து எல்லா மொபைல்ஸ்க்குமே வந்து ஆடுற மாதிரி இருக்கும் மேபி லோ எண்ட் மொபைல் ஹை எண்ட் மொபைல் எல்லாத்துக்குமே விடுவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லா இதுக்கும் விட்டுருவாங்க இப்போதைக்கு ஒரு சில மொபைல் ஒரு சில இமெயில் ஐடிக்கு மட்டும்தான் அலவ் ஆ ஆமாம் ப்ரோ காட் சே ப்ரோ நம் நான் ஆடுறது வந்து நம்ம த கிங் ஆஃப் ஃபயர் அவரோட பப்ஜி ப்ரோ பிளேயர் அவரோட ஆடுறேன் ஆடிட்டு இருக்கோம் பப்ஜி ப்ரோ பிளேயரா பப்ஜி கண்டென்ட் கிரியேட்டர் ப்ரோ கண்டென்ட் கிரியேட்டர் எப்பறா எந்த தர விளையாடுறீங்க உங்க கேம் பிளேஸ்லாம் பாக்குறோம் ப்ரோ நல்லா தான் ப்ரோ ஆடுறீங்க எங்க போலாம் எங்கனா போலாம் ப்ரோ இங்க பிங் பண்ணவா ட்ரில் சைடுல நம்ம சில வேற இடத்துல செக் அவுட் பண்ணி பாப்ப எப்படிலாம் இருக்குன்னு ட்ரில் சைடு நீங்க தான் போ ஒரு ஸ்பாட் வருது பாருங்க ப்ரோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆமா எல்லோ கலர்ல அவங்க என்ன ட்ரையோஸ்ல வராங்க நம்ம மட்டும் டியோஸ்ல இருக்கோம் இருங்க நம்ம இங்க போலாம் ட்ரெயின் கார்டுக்கு இங்க யார் வர மாட்டாங்க அதுக்குள்ள வர கன் செட் சுத்திட்டு இருக்கா கன் செட் ரெடியா இருக்காங்க இப்ப நான் எடுக்கிற ஓட்டத்துல நானும் ப்ரோ இவனுக்கு வெட்டுற மாதிரி இல்ல அச்சோயோ பிளேஸ்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ முதல்ல அச்சு பாட்ஸ் அச்சிரலாம் வராங்க நம்ம யாருக்கு என்ன துரோகம் செய்யணும் இங்க ஒருத்தவங்க ப்ரோ என்ன ப்ரோ இவங்க கண்ணாடி வச்சு சொல்ல மாட்டேங்கறாங்க ரொம்ப நேரம் முட்டிக்கிட்டு இருந்த ஒரு இடத்துல நின்னு ஆ இப்போதான் ப்ரோ P2020 னு ஒரு கன் கிடைச்சிருக்கு என்னதான் இருந்தாலும் இந்த வார்த்தை செல்லக்குட்டி மாதிரி வராது ப்ரோ ஹவு டு டவுன்லோட் எபெக்ஸ் மொபைல் லெஜெண்ட்ஸ் அது வந்து சூன் அஃபிஷியலாக லான்ச் ஆகும் அது வரைக்கும் இப்போதைக்கு பீட்டா வெர்ஷன் மட்டும் போயிட்டு இருக்கு வெயிட் பண்ணுங்க சூன் ஏண்டா இப்போ கேப் கொடுத்து வைக்கலாமா கில் பண்ணிட்டேன் ப்ரோ ஒரு லைஃப் லைனை இனிஷியர் மட்டும் இருந்துச்சுன்னா அல்டிமேட் அக்ஸலரண்டா இருடா கஷ்டமா இருக்கு ஸ்பீட் ஃபயர் காட் இட் மேன் வேற ஆர் யூ செம ப்ரோ என்ன தேடி வராங்க
இது வந்துட்டு வந்துட்டு ப்ரோ கன்ஸ் மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் இவங்க கிட்ட இருந்து எதுவுமே கொடுக்க மாட்டான் இங்க பாருங்க மூணு பேர் வந்துட்டேன் ப்ரோ ஜம்ப் பேட் என்ன அங்க போய் இருக்கு போட்டு ப்ரோ இது ஒரு நாக் ஐயோ கஷ்டமா இருக்கு ப்ரோ மொபைல்ல அப்பா ஹெல்த் ஓட இருக்கு தங்க 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 ஏட்ட இருக்கு இவங்கிட்ட ஒரே ஒரு பவர் என்னன்னா அவனுக்கா ஹெல்த் வந்து தானாவே இருக்கும் கண்ணு பிடிச்சிருக்கிறத பாருங்கள ஏதோ பெரிய இது மினி கண்ணை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு கைதி படுத்துற கார்த்தி ஹேண்டில் பண்ணவரே அதே மாதிரி தான் இருக்கு ஐயோ ஐயோ நல்லா வேற எனக்கு ஸ்பிரிட் இது இது கிடைச்சி ஸ்பிட் ஃபயர் என்ன ப்ரோ இதெல்லாம் எடுத்துக்க ப்ரோ நீனே எனர்ஜி இருங்க அப்ப நான் எனர்ஜி ஃபுல்லா கிடும் இங்க ஒரு ஸ்பிட் ஃபயர் இருக்கு எனர்ஜி கண்ணுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் ஆமோவே இல்லை ஆ புல்லட் நிறையா இருக்கு அதனால தான் நான் எனர்ஜி கண்ணு இல்லையே அடுத்த ஆள் வந்துட்டான் எனக்கு மார்க் வருது நல்ல டேமேஜ் ப்ரோ அவனுக்கு நாக் பண்ணிடு நாக் பண்ணிடு நைஸ் நெஞ்சில போயிட்டு இறக்கணாதான் சாவறாங்க ரொம்ப ரொம்ப பாவம் ப்ரோ வந்து மாட்டானே சோலோ பீஸா வந்து மாட்டிக்கிட்டான் ஹீலிங் பண்ணுங்க ப்ரோ ஹீலிங் இல்லை பாருங்க இந்தாங்க பேட்டு எப்பயுமே ஹெல்த்தோட ஷீல்டு தான் ப்ரோ முக்கியம் ப்ரோ லேக் ப்ரோ அதுவா அது மொபைலில் ஆடும்போது லைட்டாக ஃப்ரேம் ட்ராப் ஆகும் ஏன்னா நான் அதுக்காக டிவைசஸ் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கு தூங்கி வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் எம்லெட் விடுவாங்களா ப்ரோ இதுக்கு வந்தவொடனே நான் எம்லெட் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஏற்றி விளாட்ற மாதிரி செட் பண்ணிடுவாங்க எம்லெட் உள்ளவங்க அதாவது எம் இப்போ அவங்களா விட மாட்டாங்க ஆனால் இவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருவாங்க விளாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஒரு மாதிரி செட்டிங்ஸ் மாற்றி டீப் டியூ டு ஹலோ ப்ரோசர் கம்பேட்டபிள் ப்ரோ ஹவ் ஹவ் யூ டவுன்லோட் எபெக்ஸ் லெஜெண்ட் மொபைல் சொல்லுங்க ப்ரோ என்னது ப்ரோ ஒரு ஃபன் என்ன அந்த இடத்துல கிடச்சா அது போயிடுச்சு அந்த இடம் வாங்க போகலாம் ஓகே ஏறு 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 இந்த இடத்துல தான் ட்ரெயின் வரும் ஆமாம் ப்ளே ஸ்டோர் வந்து ப்ளே ஸ்டோர் வந்து ஆல்ரெடி வந்து விட்டாங்க ப்ரோ ஸோ ஐ மீன் டவுன்லோட் இது ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ ட்ரெயின் மூவ் ஆகுது மேப்பில் தெரியுது பாருங்க அந்த டெர்மினல் ஸ்டேஷன் கிட்ட மூவ் ஆகுது பார்த்தீங்களா ஆமாம் ப்ரோ இதெல்லாம் இண்டிகேஷன் இருக்காது அது ஈவெண்ட்டில் மட்டும் தான் இருக்கும் ஆமாம் ஆமாம் ஈவெண்ட்டில் மட்டும் தான் இருக்கும் ஓ நைஸ் ப்ரோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் மொபைலுக்கு வரும்போது நான் அதையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க ட்ரெயினோட ஒரு பாதிங்க காண்டி கிடக்குது பாருங்க இதில் கஸ்டம் மேட்சஸ் அதுமாரி வந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னா கஸ்டம் மேட்சஸ் எல்லாம் நீங்கள் இப்போ போஸ்ட் பண்ணுறீங்கன்னா வந்து பிளேயர்ஸ் இதில் பண்ணுவீங்களா ரூம் மேட்சஸ் இல்லை இல்லை ப்ரோ இப்போதைக்கு அவங்க தெரியாமல் தான் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ஹைட் ஏறுறான் ப்ரோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் கரெக்டாக 30 meters யாராலையும் ஏற முடியாது 20 to 10 வரைக்கும் தான் எல்லா லெஜெண்டும் தேர்ட்டி மீட்டர் ஆகுதா ப்ரோ 6 meters ஓ இங்கே 6 meters ஓகே வருது நான் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஐ பூச்சி இப்போ பப்ஜி நியூ ஸ்டேட் எப்போ ப்ரோ தெரியல ப்ரோ எனக்கு தெரியலையே
அங்க பஜ்ஜி எப்பொழுதுமே ரொம்ப டிலே பண்ணுவாங்க அதுல இது ஒண்ணு ஏ ஓடாத நீர் வருதுனா இப்போ நான் பார்த்தேன் இப்போ பார்க்க ஃப்ரீ அப் லைட் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா பேட்டரி ஆயிலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் வந்து இது ரைடா ஓ விட்டுட்டேன் அஃபிஷியல் லான்ச் இருக்கும்போது நல்லா இருக்கும் ப்ரோ அஃபிஷியல் லான்ச்சுக்குள்ளலாம் நிறைய சேஞ்ச் பண்ணிடுவாங்க வேற லெவலில் வந்துருங்க எனக்கு கன்னு தூக்கிட்டு ஓடுறது காமெடியா அவன் மட்டும் அப்படி தூக்கிட்டு ஓடுவான் கவலைப்படாதீங்க ப்ரோ இங்க வாங்க ப்ரோ இந்த இடத்துல இன்னொரு இடம் போலா வாவ் இங்க பாருங்க ஆமா ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவன் பேர் என்ன வரது சொன்னீங்களே ஒரு ஆள் வரான்னு அவன் பேர் என்ன ரெவனன்ட் யாரு ப்ரோ சொல்றீங்க மிராஜ் மிராஜ் ரெவனன்ட் மிரா மிராஜ் ரைட்டா மிராஜ் சூப்பர் அப்ப ஸ்பைடர்மேன் ஒருத்தர் பானா அவன் யாரு பாத்ஃபைண்டர் தான் ப்ரோ இவங்க கூட வர வேண்டியது அவங்கள தான் கூடாம இது வாட்சன் தான் கூட ஏனா அவனுக்கு நிறைய மெக்கானிக்ஸ் இருக்கு இந்த ஜிப் லைன்லாம் போட்டு ஸ்விங் பண்ணுவாங்கல ஸ்பைடர்மேன் மாதிரி அதெல்லாம் மெக்கானிக்ஸ் இருக்கு அதெல்லாம் வந்து இப்போ உடனே கொடுத்தா கரெக்டாக இருக்காது நிறைய டிசைன் போயிட்டு இருக்கும் போல எப்படிலாம் வந்து மெக்கானிக்ஸ் இருக்கும் இப்படிலாம் ஸ்விங் பண்ணலாம் இங்கேருந்து இப்படி தாவலாம் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க போல பண்ணி கொண்டு வந்தா சரி சோ க்ளோஸ் யாரோ பக்கத்திலே இருக்காங்க நீ என்ன கேட்டுருச்சுல நீங்க இங்கே வந்துட்டோம்பா ஐயோ திடீர்னு வந்தான் ப்ரோ பயந்தே போயிட்டேன் சைலண்டா வந்தான் சத்தமே கொடுக்காம என்ன நேரம் இருக்கு தேவையான அல்டிமேட் ஆக்சிலரேட்டர் டவுன்லோட் பண்றது அல்டிமேட் ஆக்சிலரேட்டர் அதுதான் ப்ரோ 50% ஆஃப் உங்களோட அல்டிமேட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுவே சார்ஜ் டவர்னா 100% ஃபுல்லா மூணு பேர் வந்துட்டாங்களோ நாக்கு ப்ரோ ஒன்லி ஒன் மோர் லாஸ்ட் ஒன் நைஸ் ப்ரோ அவன் தான் லாஸ்ட் எமோட் அவைலபிளா ப்ரோ இப்ப எமோட் அவைலபிளா இல்ல ப்ரோ சூன் வந்து எமோட்ஸ் வந்துடும் லேண்டிங் எமோட் பிளஸ் வந்து கிரவுண்ட் எமோட்ஸ்லாம் வெயிட் பண்ணுங்க அபிஷியல் அப்டேட்டுக்காக ஸ்பிட்ஃபயர் ஓபி அப்படிதான் சொல்லணும் ஸ்பிட்ஃபயர் ஓபி அப்படிதான் சொல்லணும் ஏன்னா பர்ஃப் பண்ணியிருந்தாங்க இங்கே பிசிலே பார்த்தீங்கன்னா செம டேமேஜஸ்ஸு ப்ளஸ் வந்து நல்ல கேம் பிளேஸ்லாம் நிறைய பேர் இதை வச்சு தான் மாண்டேஜஸ்ஸே போட்டிருக்காங்க இப்போ கண்டிப்பாக இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஐ மிட்ரேஜ் வேணால் சொல்லுங்கள் இந்த தரங்க இந்த ஸ்கோப் வச்சுங்க இந்த பாருங்க இந்த ஸ்கோப் வச்சிருக்கேன் அது என்னது அந்த ரவுண்டாக இருக்குமே அந்த ஸ்கோப் தானே பர்பிள் பர்பிள் கலரில் லாங் லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் பார்க்கலாம் அதை அது எடுத்துகிட்டு இப்போ ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டும் பாருங்கள் ப்ரோ உங்களுக்கு அந்த கண்ணுக்கு மேலே பாருங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அந்த 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 ஸ்கோப்பை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி காட்டிச்சா இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆ ஃபிக்ஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள் ஸ்கோப் வச்சு ஓ நல்லா இருக்குது ப்ரோ இது லாங் ரேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதில் அந்த அந்த எழுதியிருக்காங்க பாருங்க புல்லட் இவ்வளோ தான் இருக்குது பழைய புதிரா உனக்கு ஆ அதுதான் ப்ரோ ஆனால் இதில் இண்டிகேட் பண்ணது வந்து நம்பர்ஸ் மாதிரி போடல கொடு கொடா போட்டிருக்காங்க எவ்வளோ புல்லட்ஸ் இருக்குன்னு எஸ் ஆமாம் இல்லை கீழே போட்டிருக்கேன் எனக்கு 50 புல்லட்டு எழுதியிருக்கிறேன் ப்ரோ ஆ ஓகே 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 பார்த்துட்டேன் ஃபைன் லூட் மிராஜ் வித்தோட்டு வாய்ஸ் மொக்க ப்ரோ ஆமா வாய்ஸ் அவனுக்கு வாய் தான் ப்ரோ மிராஜுக்கு எப்பயுமே இப்போ பாருங்க இதை ஏறுற பாருங்க
ப்ரோ எய்ம் ஃபிக்ஸ் பண்ணல ப்ரோ. வந்துட்டாங்கல. ஆமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏய் என்ன இந்த அடி ப்ரோ பிளேயர் ப்ரோ. ஐயோ ஐயோ இங்க வந்துட்டு 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 ஒரு நாக்கு ப்ரோ ஒரு நாக்கு ப்ரோ ப்ரோ நல்ல பிளேயர் ப்ரோ என்னமோ அடிக்கிறாங்க சுத்தமா உள்ள போய் வச்சு வெளுத்து எடுத்துட்டா தமிழி மொபைல்ல எஃபிபி இருக்கு ப்ரோ இருக்கு ரெண்டு டைப் ஆஃப் இருக்கு ஒன்று எஃபிபி ஒன்று வந்து டிபிபி ரெண்டு டைப்பையும் நீங்களே செட் பண்ணிக்கலாம் எனக்கு அதுதான் இது பிடிச்சிருக்கு ப்ரோ எனக்கு அவ்வளோதான் கொஞ்சம் நான் பேஸ்ட் எடுக்க நீங்கள் விளாடுங்க ஆ சரி ப்ரோ சரி ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ வந்து என்ன சொல்லி கொடுத்ததுக்கு அதனால என்ன ப்ரோ எல்லாருக்குமே எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே அப்கிரேட் ஆகிக்கணும் அவ்வளோதான் ப்ரோ தூணும் உங்களோட கேம் பிளேஸ் தான் வெயிட்டிங் லைவ்ல கண்டிப்பாக பாருங்க வேற லெவலில் பண்ணுவோம் ஓகே ப்ரோ ஆ சரி பண்ணுங்க ம் ஓகே ப்ரோ பை 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 ப்ரோ ஹேவ் எ குட் டே ஓகே கைஸ் ரொம்ப நன்றி வந்ததுக்கு அப்படியே வந்தவங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தா மட்டும் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீட் யூர் சப்போர்ட் என் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணலாம் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் பேசுவோமா ஏதாச்சும் கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏபெக்ஸு விளையாண்டா வேலை விட்டுனது விளையாட முடியலையா ப்ரோ விளையாட வர மாட்டேங்குது ஆமாம் ப்ரோ நான் அதை நேற்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நைட்டெலாம் வந்து யோசித்தேன் ரொம்ப கஷ்டமாக போச்சு வேலரண்ட் வந்து எய்ம் போச்சு அது இல்லாமல் இதுலேயும் வந்து நான் ஒழுங்காக ஆடுறதில்லை ஸோ ஒரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் கொஞ்சம் ஃபியூ டேஸ் கேப் விடலாம் ஸ்னாப் ட்ராகன் எவ்வளோ ப்ரோ என்னோடய ஸ்னாப் ட்ராகன் வந்து 732G 732G இப்போதைக்கு எனக்கு பிளேயபுளாக இருக்குது சூன் எல்லா மொபைல்ஸ்க்குமே வந்து ஆடுற மாதிரி ஆ கைரோ முக்கியமாக கைரோ சொல்லணும் கைரோ வந்து ஃபிக்ஸ் பண்ணல அதுவும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நாங்கள் ஏகப்பட்ட ரிப்போர்ட் சொல்லியிருக்கோம் பார்த்துட்டு பிசிக்கு இருக்கிற வேர்ஷன் மாதிரியே வந்து விடுவாங்க நோ வேலை வா இல்லை இல்லை இருக்குது இருக்குது சூன் இப்போ வந்து May 4 வந்து அப்டேட் வருது ப்ரோ ஓகேங்களா May 4 வந்து பார்த்தீங்கன்னா ஏபெக்ஸ் பிசியில் சொல்கிறேன் பிசியில் வந்து அப்டேட் வருது ஸோ சீசன் அப்டேட் Season 9 லெகசி அது கொஞ்ச நாள் ஆடிட்டு புஷ் பண்ணும் ரேங்க் வர புஷ் பண்ணும் புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வி கான் ப்ளே வேலரண்ட் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அது போயிட்டு இது போயிட்டு ஏதாச்சும் ஒரு இதில் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்படி அப்படி இப்படி அப்படின்னு ஆடக்கூடாதுல்ல ஸோ அதனால தான் ஏன்னா நான் ஏதாச்சும் ஒரு இதை கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அது ஒழுங்காக ஆட முடியும் சும்மா எல்லாத்தையுமே வந்து நான் இது பண்ண முடியும் அது பண்ண முடியும்னு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் வரும் நான் அதை ட்ரை பண்ணேன் பட்டு எய்ம்லாம் டெய்லியும் எய்ம் லேபில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பார்ப்போம் ஸோ பென் ஃபோர்ட்நைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த சும்மா என்ன என்ன கமெண்ட்ஸ் ஏதாச்சும் டவுட்ஸ் கேட்குறதா கேட்கலாம் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ண 670 ஸ்னாப் ட்ராகனுக்கு வருமா ப்ரோ ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு 670 830 சொல்கிறேன் 830 சிப்செட் இருக்கிறவங்களுக்கே சில பேருக்கு வரலன்னு சொன்னாங்க எதனாலும் தெரியல ஏன்னா ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு சில பேருக்கு மட்டும் கம்பேட்டிபிளாக விளையாட விட்டுருக்காங்க எதுக்கு ஃப்ரேம் ட்ராப் ஆச்சுன்னா நான் வந்து இதுக்கான டிவைசஸ் வாங்கலை ஏன்னா மொபைல் எனக்கு 60 ஃப்ரேம்ஸில் ஓடிட்டு இருக்குது ஓகேங்களா நான் செக் பண்ணேன் 60 32 60 ஓகேங்களா அது குளர் இருக்குது பிளேயபுளாக அது நான் அவுட்புட் கொடுக்கறதுக்கு வந்து நான் டிவைசஸ் வாங்கணும் நான் சிம்பிளாக ஆக்ஸ் கேபிள் ப்ளஸ் மிரரிங் பண்ணிருக்கேன் ஓகேங்களா அவ்வளோதான் ஸோ சூன் வந்ததுக்கப்புறம் டிவைசஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நல்ல கேம் பிளேஸ் அதுக்கப்புறம் இது வந்தால் கூட எமுலேட்டர் வந்தால் கூட அதுலேயும் பண்ண ட்ரை கண்டிப்பாக பண்ணுவேன் ஐஓஎஸ்க்கு வருமா ஐஓஎஸ்க்கு தெரில ப்ரோ இப்போதைக்கு அதை பற்றி எதுவுமே சொல்லலை ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ்க்கு மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் விட்டாங்க ரெஜிஸ்டர் பண்ணவங்களுக்குலாம் பிளேயபிளாக வந்துட்டு இருக்குது நான் இன்னொரு ஒரு ஐடியா சொல்லவா சில பேருக்கு மட்டும் உங்கள் உங்களோட மொபைல் ஃபோன்ஸ்க்கு வரல சிப்செட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விட்டுருந்த ஃபோன்ஸ்க்கு மட்டும் சொல்கிறேன் என்ன பண்ணுறீங்கன்னா யாராச்சும் உங்கள் ஃப்ரெண்டு இப்போ ஏபெக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஓபிபி ஃபைல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்கே ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் வராமலாம் இருக்காது ப்ளூ ஸ்டாக்ஸ் தானே பங்கு யூஸ் பண்ணுற ப்ளூ ஸ்டாக்ஸா
ப்ளூ ஸ்டாக்ஸில் கிடையாது கேஷ், இதில் தான் மொபைலில் மிரரிங் பண்ணிருக்கேன். ஆக்ஸ் கேபிளில் வந்து அதோட சவுண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்சியாக வச்சுருக்கேன் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி. நாட் ஒர்க்கிங் ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஐ எம் நியூ சப்ஸ்கிரைபர், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ டெக்ஸ்பர்ட் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஐம் ஸ்டில் நூ வாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஏன்னா எல்லாருமே நூப்ஸ் கிடையாது, எல்லோரும் ப்ளே பண்ண கற்றுக்கிட்டால் அவங்களும் ஒரு ப்ரோ ப்ரோன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசன்ட் பிளேயர். தட்ஸ் ஆல். டுமாரோ மார்னிங் வரதான் விளையாட முடியும்னு மெசேஜ் வந்துச்சு. ஆ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் சொன்னாங்க, பட் ஆனால் இதில் பாருங்கள் நான் அதை காட்டுறேன். இதில் டே 7 வரைக்கும் ஈவெண்ட் போயிட்டு இருக்கு. பார்த்தனே போர்லையா சம்திங் எங்கே பார்த்தேன் நான், அது ஒர்க்கு அந்த பாருங்கள். டே 8 வரைக்கும் வந்து ஒரு ஒரு கேரக்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆனால் நாளைக்கே தூக்குறாங்கன்னு எதுக்கு சொல்கிறாங்க எனக்கு புரியல. பை ஸ்கின் இப்போ தான் பை பண்ணேன், இவனோடது ஹாக்டின் ஸ்கின்ன பை பண்ணிட்டோம் ப்ரோ, மொத்தத்தையும் செலவு பண்ணிட்டு 7K 20K இந்த பாருங்கள் பேலன்ஸ் இன்னும் ஒரு 8K தான் இருக்குது. இன்றைக்கி நான் ப்ளே பண்ணால் கூட, இன்றைக்கி நாளைக்கெலாம் ப்ளே பண்ணால் கூட ஓரளவுக்கு செக்ரீட் ஆகும், அதை வச்சு கூட நெக்ஸ்ட் ஸ்கின்ஸ்லாம் பை பண்ணிக்கலாம். அது என்ன நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை வச்சே பை பண்ணிக்கலாம் லெஜெண்டரி டோக்கன்ஸ் வச்சு, ஆனால் அதில் அப்படி கிடையாது. மேபி ஃபார் அஃபிஷியல் ரிலீஸ் இருக்கலாம். கைரோ குட்டா இல்லை டிஃபிகல்ட்டாக இருக்குது கேமிங்? எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் பிசி பிளேயர், பட் ஆனால் மொபைலில் ஆடும்போது எனக்கு கைரோ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பப்ஜி அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் கைரோ. ஆனால் அது அதையும் ரெடி பண்ணல, ரெடி பண்ணுவாங்க. ரூம் கார்டு கிடைக்குமா ப்ரோ எபெக்ஸ் லெஜெண்ட் பிசியில்? ரூம் கார்டு பற்றியே இப்போதி எந்த அப்டேட்டும் இல்லை ப்ரோ, கஸ்டம் மேட்சஸும் க்ரியேட்டும் பண்ண முடியாது பிசியில். பிசியில் சொல்கிறேன். மேபி நான் அதான் நான் சொல்கிறேனே, இது வரைக்கும் யாருக்காச்சும் வந்து ப்ரீ ரெஜிஸ்டர் கார்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு மட்டும் என்னென்னா, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஏபெக்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட ஓபிபி ஃபைல்ஸை காப்பி பண்ணி யூ கேன் ப்ளே டுகெதர். சில பேருக்கு அந்தமாரி வந்திருக்கு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படி தான் பண்ணியிருக்காங்க. என்னோடய ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்துச்சு, அவன் என்ன பண்ணியிருக்கான்னா அவனோட ஓபிபி ஃபைல்ஸாக ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்தான், அந்த ஆப்பையும் ப்ளே பண்ணி ஓபிபி ஃபைல்ஸை கரெக்டாக அந்த பிளேஸ்மெண்ட் பண்ணி அவனுக்கு ப்ளேபிளாக வந்துடுச்சு. இந்த டேட்டாவில் இது சேவ் ஆகாதாமே அது சில மொபைல்ஸ்க்கு. நான் எது சொல்கிறேன்னா ப்ரீ ரெஜிஸ்டரே வராத மொபைல் சொல்கிறேன், அதுக்கெலாம் போயிட்டு இந்த ஓபிபி ஃபைல்ஸை பேஸ்ட் பண்ணி வர சான்சஸ் கிடையாது. இது வரைக்கும் ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வராத மொபைல் சொல்கிறேன், கேம் ப்ளே வராத மொபைல்ஸ்க்கெலாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓபிபி ஃபைல்ஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதே தான் நீங்கள் பப்ஜியில் பண்ணுவீங்களே, சேம் அதே டெக்னிக் தான். ஆனால் வந்திருக்கு, ப்ளேபிளாக வந்திருக்கு ப்ரோ. இந்த இயர்லி அக்சஸில் ஓப்பன் பண்ண அக்கௌண்ட் ஸ்டேபிள் வெர்ஷனாக? இல்லை எல்லாமே போயிடும். இப்போ நான் வாங்கி வச்ச ஸ்கின்ஸ் முதற்கொண்டு எவ்வளோ டேட்டாஸ் கலெக்ட் பண்ணியிருக்கோன்னா எல்லாமே போயிடும் தான். ஏன்னா இது எனக்கு சிஓடியில் நடந்துச்சு, சிஓடி வந்து நான் பண்ணும்போது மொபைல் பண்ணும்போது சேம் ப்ராப்ளம் அரைஸ்டு அந்த டைமில். ஸோ ஐ நீட் டு பார்ப்போம், ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சிஓடி பண்ணும்போது எல்லாமே கலெக்டபிளாக எல்லாத்தையும் வாங்கி வச்சிருந்தேன் பெட்டா வெர்ஷன், அப்போ அது மொத்தமாக போயிடுச்சு. ஸ்கின்ஸ் வருமா? ஸ்கின்ஸ் தோ காட்டுற பாருங்கள், இதே ஸ்கின்ஸ் தான் மேக்ஸிமம் வருது பாருங்கள். இப்போ ஒரு பெங்களூர் வச்சுங்க, பெங்களூருக்கு டீட்டெயில்ஸ் போயிட்டு இந்த ஸ்கின்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது பெங்களூருக்கு, ஓகேங்களா? தென் காஸ்டிக் பார்த்திங்கன்னா காஸ்டிக்கு அதேமாரி ப்ளேயபிளான ஸ்கின்ஸ். இந்த ஸ்கின்ஸ்லாம் பிசியில் கூட இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. பிசியில் இல்லாத ஸ்கின்ஸ்லாம் அதை சில இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, நல்லாயிருக்கு. இதுலேயும் பேட்டில் பாஸ் போடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் அஃபிஷியல் பார்த்துட்டு தான் ப்ரோ. இப்போ கலெக்ட் பண்ணுற ரிவார்டு எல்லாம் சேவ் ஆகாது, ஃப்யூச்சர்லாம் சேவ் ஆகாது. என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேவ் ஆகாது, மோஸ்ட்லி 10% தான் வாய்ப்புகள் அதிகம், அதுக்கு மேலே கிடையாது. பேரோ கூப்பிட்ற இப்போயா ப்ரோ? இல்லை ப்ரோ, நான் ஃபோர்ட்நைட் போகிறேனே, இதுக்கப்புறம் ஃபோர்ட்நைட் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணணும் 5 PM. ஏன்னா தமிழ் ஸ்டீமர் வராரு, ஸோ ஐ நீட் டு ப்ளே வித் ஹிம் ஃபோர்ட்நைட். அவர்கிட்ட சொன்ன ரிப்ளை பண்ணலை அப்படிங்களா? ஓகே, வேறு ஏதாச்சும் ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிஓடி எப்போ பங்கு? சூன் பண்ணோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவியாக இருக்கும். வாட்சர்ஸ் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் தட்.
ப்ளே பண்ணும்போது எய்மிங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது மொபைல் வெர்ஷன், மூவிங்கில் கூட லேக் ஆகுது. ஆமாம் ப்ரோ, இல்லை இல்லை, நான் இப்போ ப்ளே பண்ணது பார்த்தீங்கன்னா 60 FPS, 30-60 FPS பர்ஃபெக்டான ஒரு கேமிங், ஓகேவா? ஆனால் நான் கொடுத்த அவுட் புட் தான் வந்து கரெக்டான அவுட் புட் இல்லை. ஏன்னா நான் மொபைல்லேருந்து பிசிக்கு ஸ்ட்ரீம் பண்ணிட்ருக்கேன், மொபைலேருந்து பிசிக்கு போகிற அவுட் புட் வந்து லைட்டாக லேக் அடிக்க தான் செய்யும். பட் ஆனால் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, ஆடும்போது சூப்பராக இருக்குது, நல்ல FPSஓட நல்ல கேமிங், அழகான கேம் பிளேஸ். இதை பாருங்க, எனக்குலாம் 60 FPSல போயிட்டு இருக்குது. பட் ஆனால் பிசியில் பார்த்தது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது, ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. 720p 60 FPSல வச்சு பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப அப்படி தான் இருக்குது. பட் சூன் நான் டிவைசஸ் எல்லாம் வாங்கிடுவேன், வாங்கிட்டு ஐ பி ஸ்ட்ரீமிங் ஏபெக்ஸ் மொபைல். அப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட் கேம் பிளே சொல்கிறது. ஸ்டார்ட் தி கேம், இப்போ தான் ப்ரோ எண்ட் பண்ண, இதுக்கப்புறம் ஐ பி டூயிங் ஃபோர்ட்நைட் ப்ரோ. டெய்லியுமே அதுமாரி, சப்போஸ் நாளைக்கு 6:30 முடிஞ்சிருச்சுன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஐ பி பிளேயிங் டெய்லியுமே ஒரு 1 hour போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏபெக்ஸ் பிசி வேறு போனோம். ஏன்னா ஏபெக்ஸ் பிசியில் நான் வந்து பேட்டில் பாஸ் போட்டேன், ஸோ ஐ நீட் டு ப்ளே தட். இதே தான் அதுவும் என்ன, அது பிசியில் ஆடுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிறதெலாம் ஃப்யூச்சர்லாம் அதில் வந்துருச்சு. ஃப்யூச்சர் என்ன சொல்கிறது, இதில் மிராஜ்லாம் சில கேரக்டர்ஸ்லாம் இருக்குது காட்டுற பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். இருங்க, இதெல்லாம் பார்த்தீங்களா, இந்த மிராஜ் அதோ Day 7 இருக்குது பார்த்தீங்களா, மிராஜ்னு ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் மட்டும் சொல்கிறேன், நீங்களே எக்ஸைட் ஆவீங்க. நம்மள மாதிரி ஒரு க்ளோன் வந்து ரெடி பண்ணி விடலாம், அதேமாரி அந்த க்ளோனை வந்து கண்ட்ரோலும் பண்ணலாம். எனிமீஸ்க்கு வந்து விசிபிளாக இருக்கும், அவங்க குழம்பி போவாங்க, நான் எனிமி பார்ப்பானா இல்லை என்ன பார்ப்பானான். அது ஃபைட் நடக்கும்போது நீங்கள் வீடியோஸ் பாருங்கள், மிராஜோட கேம் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கும், செம ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதேமாரி ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து 3 powers இருக்குது ப்ரோ. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல், பேசிவ், டாக்டிக்கல் அண்ட் அல்டிமேட். இட் மீ எக்ஸ்பிளைன் திஸ் லெஜெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ பப்ஜி ஆடுறீங்க தெரியுமா, பப்ஜி மொபைல் அதே தான் சேம். அதேமாரி கன்ஸ் கொடுத்து லாஸ்ட் ஸ்டாண்டிங் வரைக்கும் 100 members இறக்கி விடுவாங்க, நீட் டு சர்வைவ் அட் த எண்ட் வரைக்கும் சர்வைவ் பண்ணணும், ஓகேங்களா? அதேமாரி தான் கேம் பிளேஸ். என்னென்னா இதில் டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, எபிலிட்டி யூசேஜ். ஒரு கேரக்டருக்கு 3 powers இருக்கும். பட் என்ன பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ட்ராக்கர், ஐ ஆஃப் த, இது வந்து பேசிவ், டாக்டிக்கல், தென் லாஸ்ட்டாக இருக்கிறது அல்டிமேட். பேசிவ் வந்து எப்பயுமே இருக்கிறது. பேசிவ் என்னென்னு இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மேப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எங்கெங்கெல்லாம் இது வரைக்கும் எனிமீஸ் எங்கெங்கெல்லாம் டெலிபோர்ட் ஆகியிருக்காங்க, எங்கெங்கே போயிருக்காங்க, எந்தெந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் எத்தனை செகண்ட்ஸ்லன்னு ட்ராக் பண்ணுறது வந்து ட்ராக்கிங். இது வந்து பேசிவ் எப்பயுமே இருக்கிறது இந்த கேரக்டருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐ விஷன், இது வந்து ஒரு எபிலிட்டி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எபிலிட்டி யூஸ் பண்ணும்போது வால்ஸை தாண்டியுமே யாராச்சும் இருந்தாங்கன்னா யூ கேன் ஏபிள் டு சீ தெம் ஃப்ரம் த விஷன் ஆஃப் இவன் தான் பிளட் டவுன். அவனோட பிளட் அவுனோட விஷன்லேருந்து பார்க்கலாம். அதுவும் நம்ம டீம்மேட்ஸுக்கும் தெரியும், நம்ம ஸ்கேன் பண்ணும்போது அது டீம்மேட்ஸுக்கும் தெரியும், நம்மளுக்கும் தெரியும் எந்த பக்கம் இருக்காங்க. வாலை தாண்டி இருந்தாலுமே குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு இருந்தால் யூ கேன் ஏபிள் டு இ தெம். அதேமாதிரி லாஸ்ட்டு வந்து அல்டிமேட் பவர். அல்டிமேட் பவர் வந்து ரீசார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு அல்டிமேட் ஆக்சலரண்ட், தென் சார்ஜ் டவர்லாம் இருக்குது. பட் ஆனால் இது லேட் ஆகும். இது வந்துச்சுன்னா இது அல்டிமேட்டை போட்டுட்டு 20 seconds ஸ்க்ரீனே பிளாக்ல இருக்கும், யூ கேன் சி ஒன்லி எனிமீஸ். எனிமீஸ் மட்டும் தனியாக ஐடென்டிஃபை பண்ணி ரெட் கலரில் தெரிவாங்க, ஓகேங்களா? அப்போவையும் உங்களோட டாக்டிக்கல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து ஹைப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மூமெண்ட்லாம் ஆக்டேன் மாரி சொல்கிறேன், ஆக்டேன் மாரி செம ஃபாஸ்ட்டாக இருக்கும். யூ கேன் ப்ளே வித் தெம். அதுமாரி ஒரு ஒரு கேரக்டருக்குமே வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. அதை வந்து கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா நல்ல, எப்படி சொல்கிறது, கம்பைன்னா நான் சொல்லுவா, இப்போ இந்த கேரக்டர் வச்சுங்க, இதுக்கு வந்து என்ன பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்மோக் போடுறது தான் பவரே, ஓகேங்க? ஸ்மோக் போடுறது தான் வந்து பவர், ஸ்மோக்கு ப்ளஸ் வந்து பிளட் டவுண்டோட ஸ்கேனு. எனிமீஸ் வந்து ஸ்மோக்கில் அவங்க கண்ணு தெரியாமல் அப்படியே இருப்பாங்க, நம்ம ஸ்கேன் அடிச்சோன்னா எனிமீஸ் தனியாக தெரியவாங்க, நம்ம சுட்டுடலாம், அவ்வளோதான் சிம்பிள். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டரும் ஜாயின் பண்ணி கம்பைண்டாக ஆடுறது தான் இந்த கேம். இதிலேயே எப்படி லாஸ் அவைவல் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மணிவாணன் மணி வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். ரணதாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ரோ. கண்டினியூவாக லைவ் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ, டெய்லியும் 12 hours பண்ணுறோம் ப்ரோ. ஃப்ரம் இப்போ 3 மணிக்கு ஆரம்பிக்கிறேன்னா 3:00 PM பகல் 3 மணி வரைக்கும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் நான் மோஸ்ட்லி நான் எனக்கு பிடிச்சதை பண்ணுறேன், அது இல்லாமல் சில பேர் சஜஷன்ஸ் பண்ணுவாங்க, இந்த கேம்ஸ்லாம் பண்ணுங்கள், பிசியில் ட்ரை பண்ணுங்கள். மொபைல் கேம்ஸ் ரொம்ப ரேர், எதனாலனா பார்த்தீங்கன்னா நான் டிவைஸஸுக்காக வாங்கி வைக்கல ப்ரோ.
இருந்துச்சுன்னா ஐ வில் பி டூயிங் இட். நான் இப்போ தான் சரி ஹேபெக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிசியில், மொபைல் வந்துச்சுன்னு ட்ரை பண்ணேன், நல்ல ரெஸ்பான்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் மொபைல் அதெல்லாம் பண்ணி கிங் ஆஃப் ஃபயர் ஓபியா, ஆமாம் ஆமாம் அவர் தான் வந்து, அவர் கூட தான் நான் இப்போ ப்ளே பண்ணேன். ரொம்ப குட் பர்சன், அவர் கூட பேசும்போது நல்ல வைப் கிடச்சிது எனக்கு அவர் கூட ஆடும்போது. கண்டிப்பாக நான் கூட சே ஸ்டார்டிங்கில் எதுவும் அப்படி இப்படின்னு பேசுவார் பார்த்தா, கடைசியில் பார்த்தா அவர் கூட பேசுனதில் அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு கூட பிறந்தாலும் தம்பி அண்ணன் யாருமே இல்லை, திடீர்னு பேசும்போதே அப்படி ஒரு வைப் கிடைக்கும். அது என்ன எப்படி சொல்கிறது, செட்டு கிட்டேயோ லக்ஷ்மிகாந்த் ப்ரோ கிட்டேயோ இல்லை யாருக்கிட்டேயோ பேசும்போதுமே ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த வைப் அது அப்படியே இருந்துச்சு. அதேமாரி அன்றைக்கி வந்து நாங்கள் லேர்ன் பண்ணோம், கற்றுக்கிட்டோம், லாபியில் போயிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு இப்போ அப்படியே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் மொபைலில். சாரி ஹேக்கர் மாதிரி, ஹேக்கர் ஹேக்கர்னு சொல்ல முடியாது, ஏன்னா அதுதான் எபிலிட்டி, அதுவும் ரொம்ப நேரம்லாம் இருக்காது. ஹேக்கர் மாதிரி ஒரு செகண்ட், கரெக்டாக ஒரு செகண்ட் தான் ஸ்கேனு, ஸ்கேன் ஆகி ஒரு 3 செகண்ட் வரைக்கும் இருக்கும். அதுக்குள்ளே ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் எங்கே இருக்காங்க. ஜிடிஎஃப்ஐ ஆர்பி, ஆர்பி சூன் பண்ணணும் ப்ரோ. எதனால் பண்ணலன்னா வந்து நான் ஆர்பி பண்ணேன்னா அதே தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா டெய்லி ஒரு நாள் போனால் கூட அதை பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கும். ஜெட்டு பிசி வரியா, ஹலோ ஹலோ ஜெட்டு பேசு, ஜெட்டு பேசியா, ஏன் என் வீட்டில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வைப் தான் சொல்கிறேன், இந்த வைப் இருந்தாலே போதும் அப்படியே நான் மெய் மறந்து போயிடுவேன் நான். சப்ஸ்கிரைப் பண்ணு, ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அது ஆர்பி பண்ணனா வந்து ரேண்டம் கேம்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அது நான் ஸ்டார்டிங்கில் ஃபீல் பண்ண, அதனால தான் ஆர்பி ஸ்டீம் பண்ணவே இல்லை, ப்ளே பண்ணான். ப்ளே பண்ணிட்டதுக்கப்புறம் அதிசய தீவில் மட்டும் தான் ஜாயின் பண்ணேன். அப்படியே பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணும். மாதவன் வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். பாத் ஃபைண்டர் மொபைலில் இருக்கா? பாத் ஃபைண்டர் மொபைலில் இல்லை ப்ரோ. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் வந்து நிறைய மெக்கானிக்ஸ் இருக்குது, தே நீட் டு நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ சூன் மொபைலில் வரும்போது பாத் ஃபைண்டர் வந்துடும் அஃபீஷியலில் சொல்கிறேன். வேலோ நைட் போடுவியா பங்கு, ஸ்லாட் இருக்கா? வேலோ கொஞ்சம் டேஸ்க்கு ஒத்தி வைக்கலான்னு இருக்கேன், ஏன்னா எய்ம் கொஞ்சம் கேவலமாக போயிட்டு இருக்குது. ஏன்னா நான் ஒரு கேமில் கான்சென்ட்ரேட் பண்ணோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்கேன், வர மாட்டேங்குது, அதனால தான் வர மாட்டேங்குது, அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு கொஞ்ச நாள் ஏபெக்ஸ் பண்ணலாம், ஏபெக்ஸ் பண்ணிட்டு அதில் ரேங்க் புஷ்லாம் நிறையா இருக்குது. ப்ளஸ் வந்து பேட்டில் பாஸ் வர வரப்போகுது சூன், இப்போ சீசன் அப்டேட் வந்து May 4. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறமா வேலை வந்து லேட் நைட் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். லேட் நைட்டுக்கு மேலே பிசி மொபைல் வெர்ஷன் டிஃப்ரென்ஸ் என்னென்ன டிஃப்ரென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே என்ன சிம்பிளாக சொல்லிட்டேன், கிராஃபிக்ஸ் வரல இல்லை ஒழுங்காக, ஆமாம் ரீச் பண்ணல எனக்கு. அது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் வந்து முன்ன மாதிரி அந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனால் சும்மா அந்த கேம் ஓப்பன் பண்ணி காட்டேன் உங்களுக்கு, அதோட லாபி எப்படி இருக்கும்னு, சூப்பராக இருக்கு. இதுதான் அதான் நான் எங்கே எங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், செட்டியே காடமே சூன். அதை நான் ஷெட்யூல் மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுவோம். எனக்கு வந்து தலைவலிலாம் ரொம்ப வலிக்குது ப்ரோ, நைட்டு அவ்வளோ ஒரு நாள் முடிச்சிருந்து காலையில் திரிக்கும் போது பாடியில் வேறு நிறைய சேஞ்சஸ் வருது. ஆமாம் எனக்கும் தெரியுது அது. இருங்க நான் அப்படியே இதை மொபைல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் பிசி, இதுதான் பிசி வெர்ஷன், இதுதான் இதுதான் கைஸ் அப்படியே பிசி வெர்ஷன். அதில் இருக்கிற மாதிரியே தான் இதுலேயுமே இருக்கும். என்ன ரொம்பலாம் வந்து டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது, ஏ மாதிரி அது கிராஃபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றுவாங்க, நல்லா கொண்டு வருவாங்க. அப்புறம் கேரக்டர் மூவ்மெண்ட்ஸ் இந்த ஃப்ரீ ஃபயர் கேரக்டர் மாதிரி ஓடாமல் கொஞ்சம் பப்ஜி கேரக்டர் மாதிரி நல்லா ஓடும், கொண்டு வருவாங்க. நான் ட்ரை பண்ணுறோம் ப்ரோ, இந்த கேம் மூலம் ரிலீஸ் ஆகல ப்ரோ, இது அது சும்மா பீட்டா வெர்ஷன் ப்ரோ, அது கேம் அதுக்குள்ளேயும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணுங்க. 1 மினிட் ப்ரோ வேறு வந்துடுறேன், அப்படியே ஜெட்டை கொஞ்சம் பேசிட்டே இருக்கு, 1 மினிட் வந்துடுறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இதுதான் பிசி, இது நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. ட்ரை பண்ணுங்க.
ப்ரோ. கைரோ இருக்குமே, கைரோ கைரோ இருக்குன்னு சொன்னாரு. ஹாய் பப்ஜி ஸ்னேப்பர், ஹாய் ஹாய் ஹாய். இப்போ என்ன கைரோ ஃப்ரீ ஃபயர் மாதிரி ஓடாம டீமேட்டு ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் மாதிரிலாம் இல்லை ப்ரோ இந்த கேம். ஹாய் மெஸ், இருக்கியா இருக்கியா செட்? ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ, ஹாய் ப்ரோ. சாரி ப்ரோ, பாலா ப்ரோ அப்புறமா ஆடுவோம் சூன். இதை பார்த்துட்டு ஃபேக் லூசர் வாங்க. வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். யார் இது பாலா ப்ரோ? வரும் பிளேயர் தான். இன் கேம் நேம் என்ன ப்ரோ அவரோடது? இருங்க இருங்க இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்களா கொண்டக்க மாட்டக்க போகுது ப்ரோ. ஒன்று கைரோ அப்படிதான் ப்ரோ இருக்கு, அப்படிதான் ப்ரோ இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ அது ஒன்றும் அப்டேட் பண்ணல, அவரே சொன்னார், கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோவே சொன்னார். கொஞ்சம் ஒழுங்காக இல்லைன்னு டூன் வந்து கரெக்டான ஃபேஸ் கொண்டு வந்துடுவாங்க. அதில் மொபைலில் பார்த்தீங்களா சேம் அதே தான். என்னென்னா இதில் வந்து மூணு மேப்ஸ் இருக்குது இப்போதைக்கு, வந்து கிங்ஸ் கேனியன், ஒலிம்பஸ், நெக்ஸ்ட் சீசனில் வந்து திருப்பியும் வந்து கிங்ஸ் கேனியன். அதில் பார்த்தோம்ல வேர்ல்ட் சேஜ் மொபைலில் அதே வேர்ல்ட் சேஜ். வாவ் சேம சூன். இன்னும் எத்தனை டேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் எனக்கு மொத்தம் வந்துச்சு வந்துச்சு. ஃபைன் ஃபைன் ஃபைன், சாரி கே, சாரி ஃபார் தட். ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் அவ்வளோதான், அவ்வளோதான், நாட் ஃபார் தட். ஆமாம், ஏன்னா நம்ம எதுவும் எப்பயுமே ஒழுங்காக பண்ணாலே இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் வர தான் செய்யும். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும், குதிரை மாதிரி ஓடிட்டே இருக்கணும், எங்கேயும் நிற்கவே கூடாது. பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி வந்ததுக்கு. சேம் அதில் பார்த்தீங்க தெரியுமா மொபைலில் அதேமாரி தான், ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஃப்யூச்சர்லேயும் அதில் மொபைலில் கேரக்டர்ஸ் வரும், அதெல்லாம் இதோ பாருங்கள். அதெல்லாம் ஃப்யூச்சரில் வர கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ, ரெவனன்ட், லோபா, ரேம்பார்ட், தென் வந்து ஃபியூஸ். ப்ரோ இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது பிசி ப்ரோ, இதுக்கு முன்னாடி காட்டினது மொபைல். இது வந்து பிசி. என்ன தெரியுதா, என்ன தெரியுதா? தேவ ஜெவின் வாங்க, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். பிசியா இல்லை மொபைல் பெட்டாவா? இது வந்து பிசி ப்ரோ, கம்ப்ளீட்டாக வந்து பிசி. நான் எதுக்காகனா அதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டாங்களே, ஸோ அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதேமாரி தான் மொபைல் மாதிரி தான். என்னென்னா சில லேண்டிங் எமோட்ஸ் வரல, லேண்டிங் எமோட்ஸ்னால் நம்ம லேண்ட் பண்ணுவோம்ல ஷிப்பில் இருந்து, லேண்ட் பண்ணும்போது ஒரு இடத்துக்கு லேண்ட் பண்ணும்போது ஒரு எமோட் இருக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். எத்தனை மணிக்கு ப்ரோ ஃபோர்ட் நைட் போகிறேன்? லேட்டாக தான் போகிறேன், கொஞ்சம் என்னென்ன டவுட்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு. இல்லை ஃபியூஸோட லேண்டிங் எமோட் எங்கே இருக்கும்? ஆ இது பாருங்கள், இது ரைட் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் உங்களுக்கு காட்டுதா ப்ரோ? அது பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும்போது சில வந்து எமோட்ஸ் வந்து போடலாம். எப்படின்னா அங்கே பாருங்கள், அதை நான் லேண்ட் பண்ணும்போது காட்டுறேன் அது எப்படின்னு. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் ஆலோ ஸ்ப்ரேஸு அந்த மாதிரின்னு இருக்குது. இப்போ பாருங்கள் சிங்கிளாக நான் ஒரு கேரக்டர் எடுக்கிறேன், எனக்கு வந்து பிடிச்ச கேரக்டரே பார்த்தீங்கன்னா மிராஜ் தான். எதுக்காங்க பார்த்தீங்கன்னா இவன் பேர் வந்து ட்ரிக்ஸ்டர். அதே மாதிரி மூணு பவர்ஸ் இருக்குது, பேசிவ், டாக்டிக்கல், தென் அல்டிமேட். பேசிவ் வந்து பார்த்தீங்கன்னா யாராச்சும் ரிவைவ் பண்ணும்போது மறைஞ்சிருவான், அந்த ரிவைவ் பண்ணுற டீம்மேட்டும் மறைஞ்சிருவான், நம்மளும் மறைஞ்சிரும், ஒரு மாதிரி க்ளோக்கில் இருப்போம் ஓகேங்களா. ஹாரி பாட்டரில் இருக்கும்ல க்ளோக் ஸ்க்ரீன் அந்த மாதிரி தான். தென் வந்து டாக்டிக்கல் பவர் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு கேரக்டர் வந்து வெளியே விடுறது, இது வந்து டாக்டிக்கல் பவர். தென் அல்டிமேட் வந்து நம்மளை மாதிரி ஒரு 8 மெம்பர்ஸை வந்து வெளியே விடுறது, எனிமி வந்து குழப்பம் பண்ணுறது. ப்ரோ பீட்டாவில் ஃபினிஷர் இல்லாமல் ப்ரோ, ஃபினிஷர் கொடுக்கல, அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணப்போது, அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸோடு பாத் ஃபைண்டர்லாம் வரல பாருங்கள். ஏன்னா இதுக்கு மேஜர் மெக்கானிக்ஸ் இருக்குது, நான் அதை வந்து காட்டுறேன் ஃபயரிங் ரேஞ்சில். இது வந்து ட்ரைனிங் மோடுன்னு சொல்லுவாங்க, இப்போ பப்ஜியில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இட்ஸ் ட்ரைனிங் மோட். அரிக்கே ஐயோ அம்மா காய்ச்சி சொன்னேன் பார்த்தேன், அப்படிங்க எல்லாமே சரியாயிடும். ம், கண்டிப்பாக லைவில் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் பேட்டில் பாஸே அன்னைக்கு தான். ரித் கேவி ஆனந்தா, யார் அது கேவி ஆனந்த்? கேவி ஆனந்த் வந்து அது அயன் அயன் மூவி அந்த மாதிரி டேரக்டர். ஆ ஓகே ஓகே, அதான் கேவி ஆனந்த். ஓகே, இதுதான் வந்து ஃபயரிங் ரேஞ்சு. அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்லாம் வேரி ஆகும், பப்ஜி மாதிரி தான். மேஜராக வந்து கன்ஸ் வந்து எஸ்எம்ஜிஸ், ஏஆர் ரைஃபிள், தென் ஸ்னைப்பர்ஸ் அந்த மாதிரி வந்து டிஃபர் ஆகுது பாருங்கள். இப்போ இதுதான் வந்து ஆமோஸ். ஆமோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் ஆமோஸ் ஓகேங்களா. லைட் ஆமோஸ் பார்த்தீங்கன்னா சில கன்ஸுக்கு, இது வந்து எஸ்எம்ஜி, எஸ்எம்ஜியில் இருக்கிற லைட் ஆமோ கன்னு.
இதுவும் எஸ்எம்ஜி, இது வந்து மிட் ரேஞ்சு, இது வந்து ஏஆர் அசால்ட் ரைஃபிள் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான கன் இருக்கு. பிஜியில் தான் டிடிபியில் இல்லை, ஒன்லி எஃப்பிபி தான். இதில் எஃப்பிபி மட்டும்தான் இருக்குது, டிடிபியும் இருக்குது, ஆனால் அது வந்து அஃபிஷியல் கிடையாது. நம் அஃபிஷியல் தான், ஆனால் கேம் இன் கேமில் வராது ப்ரோ, அது மட்டும்தான். இதில் இது வந்து ஸ்கோப்ஸு, அதில் இருக்கிற மாதிரி தான் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். டேமேஜ் வந்து டிஃபர் ஆகும் ஒரு ஒரு கன். பார்த்தீங்களா இது கால் ஆஃப் டியூட்டி ப்ளே பண்ணுவீங்களா? ப்ளே பண்ணுவோம் ப்ரோ, சிஓடி மொபைலும் பண்ணுவேன், சிஓடி வார் ஜோனும் பண்ணுவேன். ஸ்லாட் இருக்குமா ப்ரோ? நான் பாலா அப்புறமா ஆடுவோம் ப்ரோ, எக்ஸ்பிளைன் பண்ண தான் வந்திருக்கேன், நான் டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கேன். பாலாவோட இன்கேம் நேம் என்ன ப்ரோ? அதே தான், பாலா தான். ஓகே ஓகே. எப்போ ப்ரோ மொபைலில் விடுவாங்க? விடுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேட்டா வெர்ஷன் போயிட்டு இருக்கு, சூன் ஒரு ஃபியூ டேஸில் ஃபியூ வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அஃபிஷியலான கேம் வந்து லோ இன் மொபைல்ஸ், அதெல்லாம் மிட் மொபைல்ஸ், தென் ஹை இன் மொபைல்ஸ் ரெண்டுத்தையும் கம்பேட்டபிளாக இருக்க மாதிரி விடுவாங்க. ஃபோர்ட்நைட் வரும்போது அந்த மாதிரி வரல, வெறும் ஹை இன் மொபைல்ஸ்க்கு மட்டும்தான் 30 FPS நல்லா ஆர்டர் மாதிரி விட்டாங்க. ஒரு ஒன்று ரெண்டு மாதத்துலேயே அது போயிடுச்சிங்க. ஆனால் இது அப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் அதுக்கு. அது மாதிரி ஒரு ஒரு கன்ஸுக்குமே வேரியன்ஸ் இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்கள் ஆமோஸ் பார்த்தீங்கன்னா அது லைட் ஆமோன்னு சொல்லுவாங்க, இது வந்து ஹெவி ஆமோஸ், ஹெவி ஆமோனா ப்ளூ கலரில் இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்தரான கன்ஸ் ஏஆர்லேயும் இருக்குது, தென் எல்எம்ஜி. எல்எம்ஜி வந்து நீங்கள் M249 பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கால் ஆஃப் டியூட்டி ப்ளே பண்ணி கண்டிப்பாக ப்ரோ அதை எப்படி ப்ளே பண்ணாமல் இருப்போம். பேட்டரி ராயில் நான் எல்லா கேம்ஸுமே ஆடுவேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் வந்து ஸ்பிட் ஃபயர், M249 மாதிரி தான், ஃபுல் ரவுண்டு சும்மா ஏற்றி விட்டோம் அங்கே பாருங்க, அவ்வளோதான். ஆமோஸே காலி ஆகலை அதுக்குள்ளார. இதெல்லாம் வந்து அப்டக்கிள்ஸ் ரேசஸ் எங்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம் எங்களா அந்த மாதிரி ஸ்னைப்பர்ஸு, ஸ்னைப்பர்ஸில் வந்து அதில் என்ன இருக்குன்னா லாங் போட் இருக்காங்க, சேம் லாங் போ தான் இது. அங்கே போகிறோம் கிரேவர் போகிறோம் இரு இரு 110. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா கன்னை பாருங்க, கன் வந்து க்ளோ ஆகும் சுடும்போது, ஒரு டெஸ்ட்ராய் ஆடும் போதும். லூலு லவ்லி ஸ்ட்ரீம் யா, நீங்களும்மா நானும் லூலு ஃபேன். எல்லாருமே ட்விட்சில் பார்க்காத ஸ்ட்ரீமே இல்லையா, அவளை எவ்வளோ சூப்பராக ஆடுவாங்க தெரியுமா? அந்த கன்னு பாருங்கள் எப்படி க்ளோ ஆகுதுன்னு, இதில் தான் இதுதான் ஹைலைட்டே, கன்ஸ் க்ளோ ஆகுறது. தென் ஐ எம் சூஸிங் R99. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேட்டில் பாஸ் ஸ்கின்ஸ், ஓகேங்களா? நார்மல் ஸ்கின்ஸில் இருக்காது, பேட்டில் பாஸ் ஸ்கின்ஸில் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளோயிங் எஃபெக்டோ இல்லை வந்து இந்த மாதிரி மேஜர் டிஃப்ரென்ஸும் இருக்கும். கலர் வேரியேஷன் ரெண்டு கலர் விடுவாங்க எப்பயுமே, ஒரு இந்த மாதிரி க்ளோயிங் கன்ஸ் விடுறாங்கன்னா எஃபெக்டோ இருக்கிற கன்ஸ் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, நார்மலாக இருக்கா? ஒரு நாக்கோ கில்லோ வச்சிங்கன்னா பாருங்கள் எப்படி க்ளோ ஆகுதுன்னு, அதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் இது பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும். ஆனால் என்ன இதெல்லாம் பேட்டில் பாஸ் ஸ்கின்ஸ்? ஆமாம், ஸ்கின்ஸ் ஃப்ரீயாகவும் பப்ஜி மாதிரி தான் கிரேட் ஓப்பனிங்லாம் இருக்குது. ம், கிரேட் ஓப்பனிங்ஸ் வந்து ஏபெக்ஸ் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஏபெக்ஸ் பேக்ஸ் யூ கேன் ஓப்பன் திஸ், யூ கேன் பை எனி லெஜெண்ட்ரி. அதில் வந்து 30 packs ஓப்பன் பண்ணால் தானே ஒரு லெஜெண்ட்ரி கிடைக்கும். ஆமாம் ஆமாம், 30 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
அதுவும் 3 seconds தான். அந்த 3 seconds நீங்கள் நம்ம கூட இருக்க டீம்மேட்ஸ் காட்டி கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். தட்ஸ் ஆல். ஒரு பில்டிங் கிட்ட போ போ டாம்ப் அடிச்சிருந்தானேன்னா கரெக்டா யூஸ் ஆகும் அதெல்லாம். ஆமாம். அதே மாதிரி அல்டிமேட் ஆக்சலரண்ட் அது அல்டி வந்து ஃபுல்லாக ஆகும் போது ஆக்சுவலாக 3 powers இருக்கும். ஒன்று பேசிவ், டாக்டிக்கல், தென் அல்டிமேட். பேசிவ் பார்த்தாச்சு, டாக்டிக்கல் பார்த்தாச்சு. நவ் யூ ஆர் கோனா சி அல்டிமேட். அல்டிமேட் பார்த்தீங்கன்னா பாருங்க, பீஸ்ட் ஆஃப் த ஹண்ட், பீஸ்ட் ஆஃப் த ஹண்ட் போடும் போது எல்லாம் பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடும். எனிமீஸ் மட்டும் தனியாக ரெட் கலரில் ஷோ ஆகுங்க. இல்ல ப்ரோ, கம் பிசில ஃபோன்ல அப்படி இல்ல, பிசில அப்படி இல்ல. பிசில அப்படின்னா ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. லெவல அன்லாக் பண்ணலாம். நீங்க 200 லெவல் ரீச் ஆகும். 200 அவ்வளவுதான்.
அந்த மாதிரி 8 seconds 6 seconds வரைக்கும் 30 seconds வரைக்கும் இந்த மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருப்பீங்க, அதுக்கப்புறம் நார்மலாக வந்துடுவீங்க. தட்ஸ் ஆல். அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டருக்குமே ஒரு ஒரு பவர்ஸ் இருக்குது, எபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மிராஜ், ஏன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவனுக்கு எபிலிட்டிஸ் சொன்னீங்கன்னா வரியா செட்டு உள்ளார இது எஃபெக்ட் வந்தோன்னா காட்ட முடியும். வெளியேற்றுவாங்க. Then you can able to control him. C கொடுத்து you can control him. அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம எப்படி மூவ்மெண்ட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி மூவ்மெண்ட் கொடுப்பான். தென் வந்து லாஸ்ட்டாக அல்டிமேட், அல்டிமேட் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 6 பேர் ஒன்று 2 3 4 5 நம்மள மாதிரி 5 பிளேயரை வந்து இறக்கிட்டு சும்மா ஃபன் பண்ணலாம் எனிமீஸ் கிட்ட பார்த்து பயப்படுவாங்க. யாரா ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள வாங்க நான் வரல ப்ரோ, இல்ல நான் எனக்கு வேலை இருக்கு. இது ஃபோர்ட்நைட் வேலை. ஐ லவ் Apex Legend PC ப்ரோ. ஹவ் நைஸ். 6 மணிக்கு மேல தான். அது என்ன 6 மணிக்கு மேல? ஆபீஸ் இல்லடா. நான் பா உங்க மாதிரி ஜாலியாவே இருக்கேன். ப்ரோ நான் எங்க ஜாலியா இருக்கேன்? இது அப்புறம் ஜாலியா சம்பாரிச்சிட்டு ஓர ஸ்ட்ரீட் இருக்கேன். நாங்க ஃப்ரீயா. ஏன் ஃபயர் ரேஞ்ச் போறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது? ப்ளேயர்ஸ் மேட்ச் மேக்கிங் ஆகுது. அது கிளிட்ச் கர்மம். ரேஞ்சு வா ரேஞ்சு, வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ரேஞ்ச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். Apex காம்படிட்டிவ்ல நல்ல டீம் எது ப்ரோ? நல்ல டீம்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு டீம் தெரியுமே யார்? ZED காம்படிட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி டீம்ஸ் தான் நிறைய இருக்கு ப்ரோ. எனர்ஜி இருக்கு, C9 கிளவுட் இருக்கு, வேலன்ட்லி இருக்காது, ஆனால் Apexலேயும் இருக்கு, ஆனால் வெளியே தெரியாது. வேற என்ன டீம் இருக்கு? நிறைய இருக்கு ப்ரோ அந்த மாதிரி கன்ஸ்லேயுமே வந்து. அதேமாதிரி கன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வேரியன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் SMG LMG. நீங்கள் இந்த மாதிரி கன்ஸ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, பட் இருந்தாலும் சொல்கிறேன். போல்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டைப் ஆஃப் கன்ஸ் பாருங்கள். யூ கேன் எபிள் சி த டிஃப்ரென்ஸ் அந்த கன்ஸ் ஒரு மாதிரி எனர்ஜி டைப் ஆஃப் புல்லட்ஸ் வந்து பாஸ் ஆகும். ஓகே எபிலிட்டி யூசேஜ் பார்ப்போமா கொஞ்சம் வரியா செட்டு. சார் வந்து என்ன கேரக்டர் வச்சுருக்காருன்னா வ்ரெய்த்துன்னு ஒரு கேரக்டர். ஓகேங்களா, இதுக்கு வந்து 3 பவர்ஸ் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இரு மூவ் ஆகாது இருயா சொல்லிட்டு தானே இருக்கேன். இங்கே அவன் போனால் நீ பின்னா இருக்க ஓவர் ஓவர் இதான் இருக்கியா? இவளுக்கு என்ன பவர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நான் எய்ம் வைக்கிறேன்னு வச்சுங்க. எய்ம் வச்சுனா அவனுக்கு வந்து டினோட் ஆகும், அவனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். வாய்ஸ் வரும் என்ன வாய்ஸ்னால் யாரோ உங்களை எய்ம் பண்ணுறாங்க. இப்போ நீ நான் வந்து பிரேத் வைக்கிறேன், எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ண கன் எடுத்து. ஓகே இப்போ கேட்கும் பாருங்க. எடையே இருந்து பிங் பண்ணு. ஸ்னைப்பர் 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 கேக்குதா? இரு வெயிட் பண்ணு. இப்போ பண்ணு. எய்ம் வை எய்ம் வை கேட்கல ஃப்ரெண்ட்லி ஃபைல கேட்கலாம், ஆனால் அதில் கேட்கும். இது அதேமாதிரி இப்போ எய்ம் வச்சு அவனை கேட்கும். இன்னொன்று வந்து பேசிவ் டாக்டிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் நம்ம வந்து கண்ணுக்கே தெரிய மாட்டோம், கொஞ்ச நேரம் ஹைடில் இருப்போம். அது வரைக்கும் நீங்கள் ஃபைட் பண்ணிட்டு ஒரு கில் பண்ணிவிட்டு போயிட்டு ஹைட் ஆகிக்க வேண்டிதான். அது அந்த ஹைட் ஆகிற டைமில் வந்து நீங்கள் ஹீலிங் பண்ணிக்கணும். ஆமாம் இரு எனக்கு முன்னாடி நீ பேசிவ் போட்டு காட்டு.
அப்ப என்ன இவர எனிமி ஆளும்ல சொல்லவும் முடியல கிட்டவா ஆமா இரு இரு கிட்டவா நான் சொல்றப்ப போடு சொல்றப்ப போட ஆரம்பிங்க அவர் அப்படியே பேசி போடுவாரா பேசி போடுன்னு கண்ணுக்கே தெரிய மாட்டாரா ப்ளூ கலர்ல ஒரு ஃப்ளோ இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு அவர் ஹீல் பண்ணுவாரு சார் முத்துசெல்வம் ப்ரோ வாங்க ப்ரோ வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் ப்ரோ தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங் அல்டிமேட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போர்ட்டல் ஓகேங்களா இங்கே போர்ட்டல் வந்து பிளேஸ் பண்ணுறேன் இங்கேருந்து இது வரைக்கும் போடுறேன்னு வச்சுங்க இங்கே போட்டிருக்கேன் இந்த போர்ட்டல் இடத்த திருப்பியும் அந்த இடத்துக்கு வந்து டெலிபோர்ட் ஆகிடலாம் இது எந்தெந்த சுச்சுவேஷனில் வந்து வரணுமா இப்போ வந்து ஒரு ஃபைட் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குன்னு வச்சுங்க அந்த ஃபைட்டில் வந்து தேர்ட் பார்ட்டி வந்து வந்துட்டாங்க அந்தமாரி வந்துட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம டீம்மேட்ஸ் வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கான போர்ட்டல் தான் வந்து இந்த போர்ட்டல் யூ கேன் டெலிபோர்ட் த டீம்மேட்ஸ் டு த அதர் சைட் இன்னொரு பாத்வேக்கு கொண்டு வந்துடலாம் டீம்மேட்ஸை நெக்ஸ்ட்டு லைஃப் லைன் லைஃப் லைன் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஹீலிங் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாருங்க இரு கிட்டவா கிட்டவா இரு ஒன் ஹெச்பி இப்போ ஒன் ஹெச்பியில் இருக்கானா ஜெட் ஒன் ஹெச்பியில் இருக்கானா நான் ட்ரோன் பண்ணா யூ கேன் ஏபிள் டு ஹீல் அந்த ட்ரோன் வந்து ஹீல் பண்ணும் அவனை டன் அவனையும் ஹீல் பண்ணும் என்னையும் ஹீல் பண்ணும் எனிமையும் சேர்ந்து ஹீல் பண்ணும் போதும் 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 கிரேபர் வச்சு அட்டிலாம் பக்ரியா விட பட்டு யோ கொனிச்சுவா வெல்கம் டு த ஸ்ட்ரீம் கொனிச்சுவா வாங்க வாரேஞ்சு டிராஞ்சி வெல்கம் டு த ஸ்ட்ரீம் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ஃபைண்டருக்கு வந்து மூணு பவர்ஸ் இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடர் ஈரியா சொல்லிட்டு தானே இருக்கேன் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்பான் பீக்கன் வந்து ஸ்கேன் பண்ணுறது ரீஸ்பான்ஸ் பீக்கனை வந்து ஐ மச் வாட்சிங்க ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ கிங் ஆஃப் ஃபயர் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஃபார் வாட்சிங் ஆண்டனா மாதிரி இருக்கும் யூ கேன் ஏபிள் டு ஸ்கேன் திஸ் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கேன் ஏபிள் டு சி த லாஸ்ட் ஜோன் லாஸ்ட் ஜோனை வந்து மேப்பில் வந்து விசிபிள் பண்ணிக்கலாம் இங்கே இருக்குன்னு தென் கிராப்பிள் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் எதனால் மொபைலில் வந்து பாத் ஃபைண்டர் ஒன்றை கொண்டு வரலன்னு இதுதான் வந்து தேர்ட் லெஜண்ட் பட் எதனால் கொண்டு வரலாம் இதுக்கு கொஞ்சம் மெக்கானிக்ஸ் இருக்குது தே நீட் டு டூ சம் ஒர்க் இதை பாருங்கள் இது போயிட்டு ஸ்பைடர்மேன் மாதிரி எங்கே ஒரு அளவுக்கு தாங்க பண்ண முடியும் சில பேர் நல்லா கிராஃபிக் பண்ணுவாங்க அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப நாளாக விளையாடுறவங்க இருப்பாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா கிராப்பிள்லேயே டே ஏழு கிலோமீட்டர் கிளம்பாங்க அந்த மாதிரி இது வந்து நிறைய மெக்கானிக்ஸ் இருக்குது தே நீட் டு டூ சம் ஒர்க் அதை முடிஞ்சதுக்கப்புறம் அஃபிஷியலாகவே அவங்களும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க தென் அது ஒரு அல்டிமேட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்னா அந்த டெலிபோர்ட் கிடையாது டிரான்ஸ்போர்ட் இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் போடுவார் இங்கே ஃபயர் உங்களோட ஃபேன் ஆகிட்டு கண்டிப்பாக நான் தான் ப்ரோ அவரோட ஃபேனு நான் காலேஜ் படிக்கும் போது வந்து நான் பப்ஜி ஆடுவேன் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு அவரோட சேனல் தான் பார்ப்பேன் செம்மையாக இருக்கும் இங்கே பாருங்க இங்கேருந்து இங்கே யூ கேன் புட் அ ஜிப் லைன் டீம்மேட்ஸும் எடுக்கலாம் எனிமீஸும் எடுக்கலாம் ஆமாம் இதை வந்து உடைக்க முடியாது அது ஒன்று தான் தட்டி விட்டுட்டியா என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் பெங்களூர் நான் சொல்கிறேன் ஏன்னா ஆக்டேன் எதுக்கு எடுத்தேன்னா இங்கே போகிறதுக்காக கிரைசிஸ் வாங்க வெல்கம் டு த ஸ்ட்ரீம் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ப்ளீஸ் ப்ரோ அப்படிலாம் இல்லை ப்ரோ என்னென்ன எபிலிட்டிஸ் இருக்குன்னு வி நீட் டு லேர்ன்ல எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் இவரோட எபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்மளை யாராச்சும் ஷூட் பண்ணுறேன் வச்சுங்க ஜெட் இரு பொறுமையாக ஷூட் பண்ணு இரு சொல்லிடுறேன் அப்புறமா ஷூட் பண்ணு நம்மளை யாராச்சும் ஷூட் பண்ணால் டக்குன்னு வந்து ஃபாஸ்ட்டாக இருப்போம் டூ ஒன் செகண்டுக்கு பாயிண்ட் டூ செகண்ட் டக்குன்னு கன்று எடு நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ இப்போ ஓடிட்டே இருக்கிறேன்னா என்னை சுடு ஓடுற போது தெரியுதுங்களா ஒரு டூ செகண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக அந்த டூ செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆக்டேனோட வேகமாக ஆ ஆக்டேனோட ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து டாக்டிக்கல் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மோக் ரெண்டு ஸ்மோக் போடலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மீட்டர் ரேஞ்ச் இருக்குது இது வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் போடலாம் ஒரு ஸ்மோக் இங்கே அது ஸ்மோக் எதுக்கு எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தேர்ட் பார்ட்டி நடக்குதுன்னா ஸ்மோக் போட்டு எஸ்ஸாக வருதுக்கு அதர் தன் தட் ஒரு டீம்மேட் வந்து நாக்கில் இருக்கிறாருன்னா ஸ்மோக் போட்டு அவரை தூக்கி விடுறதுக்காக அனத ஸ்மோக் அப்புறம் வந்து எனிமீஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மோக் போட்டது அல்டிமேட் பார்த்தீங்கன்னா இது வந்து
ஒரு ஆஸ்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ணோம். இப்போ இதுதான் ஒரு இடம்னு வச்சுங்க, இந்த இடத்துல வந்து மல்டிபிள் இடத்துல வந்து ஆஸ்டெக்ஸ் வந்து விழும், லேட்டாக வெடிக்கும். இப்போ போட்டிருக்குன்னு வச்சுங்க, மேலே இருந்து ஆஸ்டெக்ஸ் வரும். ஸோ ஆஸ்டெக்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் கழித்து அது வந்து வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும். சாருக்கு டேமேஜை பார்த்தீங்களா, குறிப்பிட்ட செகண்ட்ஸ் கழித்து அது வெடிக்க ஸ்டார்ட் பண்ணும். அது எப்போனா போடணும்னா தேர்ட் பார்ட்டி நடக்கும்போது, ஃபைட் நடக்கும்போதெல்லாம். ஐயோ ஐயோ, போது போது ட்ரோன் வச்சு விளாடுங்க, போதும் டிடெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து காஸ்டிங் எனிமியும் ஸ்லோவாக இருப்பான், நம்ம ஆனால் அந்த கேஸில் வந்து ட்ராவல் பண்ணலாம், ட்ராவல் பண்ணி அடிக்கலாம். ஆமாம், எனிமி டீமில் இன்னொரு காஸ்டிக் இருந்தால் அவனும் வரலாம். இந்த பாருங்க, ஆனால் ட்ராப் போடுறேன்னா நானும் வரலாம் இவரும் வரலாம். ஆமாம், ஆளுக்கு ஒரு ட்ராப் போட்டிருக்கோம்ல, அதனால தான் அவர் ட்ராப்பை வந்து என்ன ஒன்றும் பண்ணாது. இதுதான் வந்து காஸ்டிக்கோட பவர். ஆமாம், அந்த அல்டிமேட் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு ட்ராப் போடுறல, அந்த மாதிரி வந்து ஃபைவ் ட்ராப்ஸில் இருக்கிற ஒரு ஃபைவ் ட்ராப்ஸில் இருக்கிற கேஸ் வந்து ஒரே ஒரு கிரனேடில் வரும். காட்டுறேன் பாருங்கள், அது எப்படி வந்து குறைக்கணும் பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எப்படின்னா ஃபைவ் செவனு டென்னு டுவெல் அப்படி குறைஞ்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் கம்மியாக இருக்கிட்டாங்க, நர்ஃப் பண்ணிட்டாங்க. நர்ஃப்னா வந்து டிஸ்அட்வான்டேஜ் கம்மி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த பாருங்கள், இப்போ போட்டோன்னா ஃபைவ் கேஸில் இருக்கிற ஒரே ஸ்மோக் வரும். பாருங்கள், ஃபைவ் ஃபைவ் டேமேஜ் தான் வரும். இந்த பாருங்கள், ஃபைவ் ஃபைவ் ஃபைவ், முதல்ல எப்படி இருந்துச்சுன்னா ஃபைவ் செவனு டென்னு டுவெல், இதில் வந்து ஷீல்டெல்லாம் குறையாது, டைரெக்டாக ஹெல்த்து தான் போகும். இதில் வந்து நம்மளுக்கு ஹெச்பி ஹெச்பி வந்து ஹெல்த்து மாதிரி. அர்ஷித் அப்புறமா அப்புறமா ஆடலாம், அர்ஷித் அப்புறமா ஆடலாம். யூ கேன் கால் ஆஃப் டியூட்டி கம், கண்டிப்பாக கண்டிப்பாக சூன் பண்ணுவேன். இதில் வந்து ஹெல்த்து, இதை பாருங்கள் ஹெல்த், எனக்கு மேலே வந்து ஹெல்த்துன்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா, பப்ஜியில் இருக்க மாதிரி ஹெச்பி. தென் யூ கேன் யூஸ் ஷீல்டு, ஷீல்டு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷீல்டு தான் ப்ரோக் ஆகும் யாரை அடித்தாலுமே ஓகேங்களா. அது வந்து சில இடத்துல ஒயிட் ஷீல்டு இருக்கும், நீங்கள் அதை டேமேஜ் பண்ணி ஏற்றிக்கலாம் ஓகேங்களா. இல்லைனா வந்து சில ஸ்வாப் பண்ணிக்கலாம், இல்லை டீம்மேட் கிட்ட இறந்துட்டாருன்னா டீம்மேட் கிட்ட வந்து சுட்டுக்கலாம், திருடிக்கலாம், அடிச்சுக்கலாம், பறிச்சுக்கலாம், திருடிக்கலாம்னு சொல்லி எடுத்துக்கலான்னு ஒரு வார்த்தை இருக்கு, அதை சொல்லு. அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒயிட்டு, தென் ப்ளூ, தென் பர்பிள், தென் ரெட், அவ்வளோதான். கோல்டு வந்து ரேரு, கோல்டு வந்து ரேரு, அது ஸ்டக்கு பாருங்க டேமேஜ் ஆகும். எடு எடு, அது டேமேஜ் வந்து டக்குன்னு உடையும், அதனால தான். ஆனால் ஹீலிங் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடக்கும், செக் பண்ணுறதுக்கு தான். அது அடிக்க போது பார்த்தீங்கன்னா எனக்கு அது பிளட்டே குறையிற மாதிரி இருக்கு. Thank you so much guys, பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீட் யுவர் சப்போர்ட். ஆ இப்போ ஆ போது போது 1 HP சிட்ரலி. ஆ ஹீல் பண்ண போ bro, நீ பாருங்க ரெண்டா ரெண்டா ஹீல் ஆகும், ரெண்டு ரெண்டா ஹீல் ஆகும். அவனோட இது பாருங்க, அதோ Z னு போட்டுருக்கு அவனோட பேர் கிட்ட பாருங்க. ஹீலிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா நடக்கும், ஏன்னா ஹீலிங் நடக்கும். இரு, என்ன என்ன லைட்டாக டேமேஜ் பண்ண, என்ன டேமேஜ் பண்ணா, டேமேஜ் பண்ணு. ஆ இரு, போதும் 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 போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேசிஸ் ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஷீல்டு, அதுக்கப்புறம் ஸ்மால் ஷீல்டு, பெரிய ஷீல்டு, ஸ்மால் ஹெல்த்து, பெரிய ஹெல்த்து, கடைசியாக இது வந்து ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக கொடுக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் ஷீல்டு எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஆ இரு இரு, ஸ்மால் ஷீல்டு வந்து ஒரு ஷீல்டை மட்டும் ஹீல். யோ தூக்கு விடியா, தூக்கி விடியா, யோ பண்றத பாத்தீங்களா. பெஸ்ட் ஸ்னைப்பர் சொல்லு ப்ரோ, பெஸ்ட் ஸ்னைப்பர்னா எனக்கு என்ன, ட்ரிபிள் டேக் நான் சொல்லுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ரிபிள் டேக். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு ஓகேங்களா, ஒரு ஷீல்டு மட்டும் எடுத்து ஹீல் பண்ணால் ஒரே ஒரு ஷீல்டு மட்டும் தான் ஏறும்.
ஓகேங்களா அதே மாதிரி ஹெல்த் வந்து இந்த ஒரு ஹெல்த் எடுத்தா ஒரே ஒரு ஹெல்த் மட்டும் ஏறும் பெரிய ஷீல்டு பெரிய ஹெல்த் எடுத்தீங்கன்னா பெரிய ஃபுல் ஷீல்டு ஃபுல் ஹெல்த் ஏறும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் பாருங்க லைட்டாக டேமேஜ் கொடு எனக்கு லைட்டா 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 அப்போது கொடு 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 பத்தல ஓகே ஓகே அப்போது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷீல்டு இல்லை ஆகும் கிராபி வாங்க கிராபி வெல்கம் டு தி ஸ்ட்ரீம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்பாடி இன்னும் ஒரு ஷாட் அப்போது போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் ஹெல்த் அதே மாதிரி ஃபுல் ஹெல்த் மட்டும் தான் ஏறும் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து இது ரொம்ப ஹைலைட் ஏன்னா இது வந்து பேர் ஃபீனிக்ஸ் கிட்டு உன்னை சாவடிக்க போகிறேன் எழுதி போடும் இது வந்து ஃபீனிக்ஸ் கிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஏறும் ஹெல்த் ப்ளஸ் ஷீல்டு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஹெச்பிக்கு ஏறும் ஏறும் பாருங்க அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வந்து நாக்டவுன் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க இப்போ நாக் ஆகிட்டிங்கன்னா இப்போ பப்ஜி அந்த மாதிரி கேம்ஸில் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டிங்கன்னா வெறும் உங்களை ட்ராக் பண்ணி அடித்து முடிச்சு விட்டுருவாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கவர் கொடுக்கலாம் எப்படின்னு பாரு ஆ ஆமாம் எத்தனை அடி நானே சாகிறது சரி என்ன சாவடி நான் அடிக்கிறேன் ஆ இப்போ வந்து இவர் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து இவரை நாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ அதை வச்சு கவர் கொடு கவர் கொடு இப்போ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம் உங்களை அடிக்கும் போது நான் எந்த பக்கம் டேர்ன் பண்ணுறேனோ அந்த பக்கம் அவர் டேர்ன் பண்ணி நின்றுப்பார் நம்ம கரெக்டாக பின்னாடி போய் பயங் வடக்ஸில் அடிக்கணும் அப்படி அடித்தா தான் உண்டு இல்லைன்னா சாகடிக்க முடியாது ஆமாம் ஆ ஃபினிஷர் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க சொல்லிடுற ஒரு நிமிஷம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஒரு ஷீல்டுமே வந்து அதே லெவல் தான் இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் ப்ளூ தேர்ட் லெவல் வந்து பர்பிள் கடைசி லெவல் வந்து கோல்டு கோல்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிவைவ் தானாகவே செல்ஃப் ரிவைவ் பண்ணிக்கலாம் அங்கே பாருங்கள் டீம்மேட்டே தேவையில்லை ஒரு சில பேர் கிடைக்கும் அது இந்த ஷீல்டு கிடைச்சா மட்டும்தான் இந்த நாக்டவுன் ஷீல்டு கிடைச்சா மட்டும்தான் செல்ஃப் ரிவைவ் அப்புறம் வந்து இதில் இன்னொரு ஹைலைட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ் கிட்டவா ஃபினிஷர் போடணும் ப்ளீஸ் இது நல்ல ஃபினிஷராக பார்த்து போகிறேன் ஆ எனக்கு வந்து ரெவனன்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஃபினிஷர் போடுறேன் இப்போ நாக் ஆகிட்டாரா நாக் ஆகிறப்ப எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஃபினிஷர்னு ஒன்று இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க சாகடிக்கும் போது ஒரு திருப்தியாக பண்ணுறது ஆமாம் எல்லா கேரக்டரையுமே ஒன்று ஒன்று இருக்குது மிராஜ் ஐயோ மிராஜ் அது நல்லா இருக்காது இரு இரு நான் பிரைத்து குண்டுன்னு வச்சு போடவா பாருங்க மிராஜோட பவர் மிராஜ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அதே மாதிரி ரிவைவ் பண்ணும்போது இதை பாருங்கள் ரிவை இரு யூஸ் பண்ணாது யூஸ் பண்ணாது உனக்கு ஃபினிஷர் போடணும் இது ஃபினிஷர் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு கிரெனேடு இப்போ நீ எனக்கு போடு மிராஜ் வச்சுருக்கியா அந்த இன்னொரு ஃபினிஷர் இது ரெண்டு டபுள் டபுள் கேரக்டராக இருப்பானே அப்புறம் அதான் போடுவாங்க அது அது டிஃபால்ட் ஃபினிஷர் பிரா एक्चुअली டிஃபால்ட்ல டபுள் இருக்காது ஒரு மாதிரி சுத்திட்டு காலால் அடிப்போம் டிஃபால்ட்ல ராம்ப்ரோ டபுள் இருக்கும் இல்ல அப்படியே ஆமா செக் பண்ணி பாரு கோட் என்ன அடி சாய் 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 ஆ ஃபினிஷர் போடு அங்க பாரு இதுதான் டிஃபால்ட் ஃபினிஷர் இந்த மாதிரி ஃபினிஷர்ஸ் இருக்கு ஆலோ ஸ்ப்ரேஸ் இருக்கு ஆலோ ஸ்ப்ரேஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு டீம்மேட் வந்து ஒரு ஸ்குவாட் வந்து வைப் பண்றீங்கன்னு வச்சுங்க வைப் பண்ணிட்டு